श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेऽस्तु भूयसे श्रियै समस्तचिदचिद्विधानव्यसनं हरेः अङ्गीकारिभिरालोकैः सार्थयं त्यै कृतोञ्जलिः. 52வது ஸ்லோகம் பார்க்கணும். பிதேவத்வத்ப்ரேயாஞ்ஜனனி பரிபூர்ணாகசி ஜனீ ஹிதஸ்ரோதோ வ்ருத்யா பவதி ச கதாசித் கலுஷதீஹ கிமேதத் நிர்தோஷஃ கைஹ ஜகதி இதி த்வம்சிதைஹ உபாயைர் விஸ்மார்ய ஸ்வஜனயசி மாதா ததசினஹ. நுர்த்ர வாசிக்கிறேன். பிதேவத்வத்ப்ரேயாஞ்ஜனனி பரிபூர்ணாகசி ஜனீ ஹிதஸ்ரோதோ வ்ருத்யா பவதி ச கதாசித் கலுஷதீஹ ஹிதஸ்ரோதோ வ்ருத்யா பவதி ச கதாசித் கலுஷதீஹ கிமேதத் நிர்தோஷ கைஹ ஜகதீதி த்வமுசிதைஹ உபாயைர் விஸ்மார்ய ஸ்வஜனயசி மாதா ததசினஹ. பிதா இவ த்வத்ப்ரேயாங் ஜனனி பரிபூர்ணாகசி ஜனே ஹிதா ஸ்ரோதோ விருத்தியா பவதி ச பவதி ச கதாசித் கலுஷதீஹி கிம் ஏதத் நிர்தோஷா கஹா இஹ ஜகதி இதி த்வம் உசிதைஹி உபாயைஹி விஸ்மார்ய ஸ்வஜனயசி மாதா ததசினஹ. தஸ்மாத் அசி ததசின்னு ஒரு பதமா இருக்கு. விஸ்தாரம் பண்ணச்சு சொல்றேன் அது எப்படின்னு. ஹே ஜனனி என்பதாக சம்போதன். ஹே ஜனனி ஜெகன் மாதாவே, அகில ஜெகத்துக்கும் மாதா. ஏன்னா வெறும் ஜனனின்னு சொன்ன யாருடைய ஜனனின்னு சொல்லாதவரை ஹோல் யூனிவர்ஸுக்கும் ஜனனின்னு அர்த்தம். தான் தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லோருக்கும் ஜனனி. த்வத்ப்ரேயான் உன்னுடைய பிரேயான் உன்னுடைய கணவனான பகவான் இருக்காரே, அவர் பரிபூர்ணாகசி ஜனி பரிபூர்ணமான பாபங்களே நிறைந்த ஒருத்தன் விஷயத்தில் பரிபூர்ண ஆகசி ஜனி ஆகசி ஆகஹ பரிபூர்ணாகாக ஆகசோ ஆகசகான்னு வரும். பரிபூர்ணம் ஆகஹா எஸ்ய பரிபூர்ணமா பாபம் யாருக்கு இருக்கோ அவன் பரிபூர்ணாகாக அப்படின்னு பரிபூர்ணாகாக பரிபூர்ணாகசௌ பரிபூர்ணாகசகான்னு பகுவசனம் இருக்கும். அதுக்கு சப்தமி விபக்தியில பரிபூர்ணாகசி அப்படின்னு ஆகும். பரிபூர்ணாகசி ஜனசிய ஜனேன்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம்னா பரிபூர்ணாகசி ஜனே அதேஷாம் விஷயே அவர்களுடைய விஷயத்தில்னு வைஷைக்கி சப்தமின்னு சொல்லுவாரு. அவனுடைய விஷயத்தில்ன்ற அர்த்தத்துல ஒரு சப்தமி வரும். சாதாரணமா அந்த இடத்தில் இல் சொல்றதுலயே சப்தமி வரும். அவன் விஷயத்தில் வந்ததுன்னா அதுக்கு தனியா வைஷைக்கி சப்தமின்னு பேர். இதெல்லாம் அதிகரணே சப்தமி, இது வைஷைக்கிய சப்தமின்ற டிஃபரன்ஸ். ஏன்னா விஷயம் இஸ் நாட் எ பிளேஸ். சோ அதனால இன் ஹிஸ் மேட்டர் தஸ்மின் விஷயே அப்படின்ற அர்த்தத்துல தஸ்மின் விஷயே பரிபூர்ணாகசி விஷயே பரிபூர்ணமான பாபம் செய்து உள்ள ஒருவன் விஷயத்தில் பெருமாள் உன்னுடைய பிரேயானான பெருமாள் பிதேவஹிதா அப்பா மாதிரியாக ஹிதத்தை நோக்குகிறார். என்ன அவனுக்கு தண்டனை கூட கொடுத்து அவனை சரி பண்ணுவார். அப்ப என்ன ஆறார்னா அவர் ஸ்ரோதோவிருத்தியா பவதி கதாசித் கலுஷதீஹி. ஸ்ரோதோவிருத்தியான புதுசா வெள்ளம் வந்தா அது கலங்கிதானே வரும். அந்த மாதிரி ஸ்ரோதோவிருத்தியா புதிதாக வந்திருக்க வெள்ளத்தின் கிரமத்தில் கதாச்சித்து எப்பொழுதாவது கலுஷதீகி பவதி. மற்ற சமயங்கள்லாம் சொச்சமா இருக்கும் ஜலம். அந்த வருஷா காலத்துல மட்டும் இருக்கிற சமயமானதுனால அந்த மண்ணோட சேர்ந்து வரதுனால அது செம்மண்ணா இருந்தா செம்மையாகவும் களிமண்ணா இருந்தா கருப்பாகவும் நிறம் மாறி மாறி உரு மாறி அந்த ஜலமானது மறுபடியும் தெளிவை அடைந்த பிறகு அது ரொம்ப நன்னாயிடும். அது வசந்த காலம் வந்ததுனாலோ சரத்காலம் வந்ததுனாலோ மேகங்கள் இல்லாததுனால மழை இல்லாததுனால அது ஸ்வச்சமா இருக்கும். அந்த பரிபூர்ணாகசி விஷயே நிறைய பாபம் பண்ற விஷயத்துல கலங்கள் மனக்கலக்கம் ஏற்படுறது சகஜம் தானே. இவனை நான் எப்படிதான் காப்பாத்துறது என்ற மனக்கலக்கமானது ஏற்படும். ஏன்னா அவர் ஹிதத்தை மனசுல நினைச்சுண்டு
இவனுக்கு எதனா தண்டனை கொடுக்கலாம்னு கூட நினைப்பாங்க. ஸ்ரோதாவுத்தியா வரச்சிச்ச கதாச்சித் கலுஷதீகி, கலுஷதீனா மனசு வந்து புத்தியானது கலுஷித்தமா இருக்கு, இவனுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுக்கறது அப்படின்னுட்டு. கிம இந்த லக்ஷ்மி சாஸ்திரம் எழுதின சுவாமிக்கும் அதே மோட்சம் தான், இந்த பாபம் பண்ணிருக்கிற விஜயராமனுக்கும் ஒரே மோட்சம் தான் அப்படின்னா யாருன்னா ஒத்துப்பால ஒத்துக்க மாட்டாதானே. அதனால அவர் என்ன சொல்றார், கலுஷதீகி பெருமாளுக்கு வந்து அவருக்கு கொடுத்த மோட்சத்தை இன்னொருத்தனுக்கெல்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு நல்லா ஒரு விஷயத்த சண்டை போடுவான். கணபாட்டிகள் பாராயணத்துக்கு போவான், சாதாரண மூல மந்திரம் தெரிஞ்ச வித்யார்த்தி ஒருத்தன் அவனும் பாராயணத்துக்கு போவான், ரெண்டு பேருக்கும் சம்பாவனை 1000 ரூபாய்னா 1000 ரூபாய் எல்லாருக்கும் என்ன பண்ணிடுவா பண்றவா எஜமான அளவுக்கு அந்த வித்தியாசம் எல்லாம் தெரியாது. பாவம் அவ உண்மையிலேயே அவளை பாவம் தான் சொல்லணும், ஏன்னா அவர் கணபாட்டி இவர் கிரமபாட்டி, இவர் வெறுமை இப்பதான் அத்தியனம் பண்ணியிருக்கார், இவருக்கு அங்கங்கள் தெரியாது, இவருக்கு வேதாங்கங்கள்லாம் தெரியும், அந்த மாதிரி டிஃபரன்ஸ் எல்லாம் வச்சுட்டு சம்பாவனை பண்றா பண்ணல. 10 பேரை கூப்பிடுறா, 10 பேருக்கும் 1000 ரூபாய் சமர்ப்பிக்கிறதுன்னு சமர்ப்பிக்கிறா லௌகிக்காலங்கள்ல. அப்பெல்லாம் இந்த கணபாட்டிகள் என்ன பண்ணுவா, என்னடா வித்தியாசம் தெரியாம நான் கணபாட்டியா இருக்கேன் எனக்கும் 1000 ரூபாய், அது அவன் இப்பதான் என்கிட்ட வாசான் 20 வயசு ஆறுது அவனுக்கும் 1000 ரூபாய், ரெண்டு பேருக்கும் ஒரே 1000 ரூபாயா அப்படின்னு சண்டை போடுவா. பாவம் அந்த பையன், பாவம் வளர்ற பையன், அவன் கையில 1000 ரூபாய் அவன் பார்த்துருக்கவே மாட்டான், அவனை கொடுத்தா அவன் சந்தோஷப்படுத்தவே நிவாரணம் நினைக்க மாட்டான், இப்படி சண்டை போடுவாப்போ. அதெல்லாம் ரொம்ப சகஜமா இருக்கும், பெரிய பெரிய ஊர்கள் எல்லாம் கூட அந்த கணபாட்டிகளா இருக்குவா, அவனுக்கும் எனக்கும் ஒரே சம்பாவனையான சண்டை போடுவா, இதெல்லாம் பெரிய சண்டைகள் உண்டு இதெல்லாம் லோகத்தில். அந்த மாதிரி அவருக்கும் அதே மோட்சம் இவனுக்கும் அதே மோட்சமா அப்படின்னு சண்டை போடுவாளே, அது அதனால கலுஷதீகி அவர் என்ன பண்றாரு மனசுல கலங்குறாரு, என்னடா அந்த மோட்சத்தை அவருக்கு கொடுத்த மோட்சத்தை இவனுக்கும் தூக்கி கொடுக்கறதா அப்படின்னு நினைப்பா இருப்பாவம். கலுஷதீகி பவதி, அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல தாயார் என்ன பண்றான்றதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற கிமே தத்து, என்ன வித்தியாசம் பாக்குறது, அந்த மாதிரிலாம் வித்தியாசம் எல்லாம் பார்க்க கூடாது, பங்கி வேதம் பண்ணக்கூடாது. அது என்ன பண்ணுவா, பங்கியில ஒரு இந்த பையனுக்கு ஒண்ணும் போட வேண்டாம், அதெல்லாம் சாப்பிடாது அப்படின்னு விட்டுட்டு போக கூடாது, அது கொஞ்சமா அவனுக்கும் போட்டுடணும். சரி சாப்பிடுறத கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டா சாப்பிட்டோம், கொஞ்சம் கம்மியா போட்டு சாப்பிடுமா அவசியம் சாப்பிடணும் அப்படி சொல்லிட்டு போவான். பங்கியில பேதம் பண்ணக்கூடாது, ஒருத்தரை கொண்டு கொஞ்சம் அதிகம் சாதிக்கிறது வேணும்னுட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது பங்கியில, அதெல்லாம் திருஷ்டி தோஷம் வரும். அந்த மாதிரி இந்த முதல் தீர்த்தத்துல உட்காந்து 4 தடவை வாங்கிட்டு வருவாள்லாம் பார்த்து மற்றவாள்லாம் பொறாமப்படுற பாருங்க, இதெல்லாம் இதெல்லாம் வேணுமா வந்துட்டு அவள் பாவம் அவளுக்கு 1 தடவை துள்ளி உண்டு எடுத்து போடுவா, ஏன்னா மற்ற அவளுக்குலாம் முதல்ல உட்காந்துருக்க அவளுக்குலாம் 4 தடவை 5 தடவை கொடுப்பா, அவளுக்கு கைக்கறியும் அதிகம் அதனால கொடுக்குறான்னு மற்றவா நினைச்சிட்டா தப்பு இல்லை, இல்லைன்னா அவளுக்கு கொண்டு என்ன ஸ்பெஷல்னு தோணுமோ இல்லையோ, அந்த தோன்றதுன்றது ரொம்ப சகஜம், அவளுடைய கைங்கரியத்துக்கு அவளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு நினைச்சிடணும், நம்மளாவது சரியா இருக்கு நம்ம நினைச்சுக்கிறோம், இல்லைன்னா அவளாவது அந்த மாதிரி பக்ஷபாதம் பண்ணாம இருக்கணும், தாயாருக்கு கோபம் அது எப்படி நீங்க பக்ஷபாதம் பண்ணலாம், எல்லா சேத்தனும் நம்மளை பொறுத்தவரையில் ஒண்ணுதானே, அது யார்தான் தப்பு பண்ணாம இருக்கா இந்த லோகத்துல, எல்லாரும் ஒரு ஒரு விதத்துல தப்பு பண்ணியிருக்கா, ஆமா அவர் பெரியவர் அவருக்கு குவாலிபிகேஷன் அதிகம், ஆனா அவர் இந்த தப்பு பண்ணியிருக்காரு இவர் இந்த தப்பு பண்ணிருக்காரு அப்படின்னு தாயார் அதெல்லாம் அவளும் சர்வஜானதுனால அவ வந்து எடுத்து காமிச்சாள்னா பெருமாளுக்கு ஆமா அது நானும் பக்ஷபாத்தமா தான் இருக்க முடியும், அப்ப எல்லாருக்கும் ஒன்னா கொடுத்துருப்பா அப்படின்னு எல்லாருக்கும். கடைசியில என்ன பண்றாரு, இல்ல சுவாமி இந்த பையன் 20 வயசுலயே சொல்லிட்டான், அவர் 40 வயசுலதான் கணபாட்டி ஆனார், இவன் 20 வயசுலயே ஆயிட்டாக்கா இப்ப கொஞ்ச நாள்ல இன்னும் இது 5 வருஷத்துலயே கணபாட்டி ஆயிடுவானு சுவாமி, 5 வயசு 4 வருஷத்துலயே இன்னும் 4 வருஷத்துலயே கணபாட்டி ஆயிடுவானே, அப்பயோ யார் இந்த சுவாமி யோகியத்தை அதிகம் இருக்கு அப்படின்னு தாயார் கேட்டா பதில் கிடையாது, அதனால எல்லாருக்கும் ஒரே சம்பாதனை பண்ணிடுவான் அப்படின்ற முடிவுக்கு வந்துருவான். அந்த கணபாட்டின்றவர் சண்டை போட்டவர் 40வது வருஷத்துல கணாந்தம் அத்தியனம் பண்ணிருப்பார், அது ஒன்றும் இல்லாம அவருடைய வேற ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும், குவாலிட்டி சரியில்லை, குவாலிட்டி சரியா இருந்தா சண்டையே போட்டிருக்க மாட்டாரு, அதனால அவருக்கு குவாலிட்டி சரியில்லை, குவாலிபிகேஷன் இருந்தாலும் கூட அவருடைய குணங்கள் சரியில்லை, இந்த பையன் பாவம் எனக்கு இருந்த சம்பாவனையும் வேண்டாம் சுவாமின்னு அவருக்கே கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு போறான். அப்படின்னா யார் இதுல சிரேஷ்டா அப்படின்னு தாரதமியம் பாக்குற லௌகிக்கால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிடுவோம். அந்த மாதிரியாக தாயார் வந்து இங்க ஆங்கியூ பண்ணி எல்லா சேத்தனாலுக்கும் ஒரே விதமான பலன் தான் கொடுக்கணும், அவருக்கு மோட்சம் இவருக்கு ஒண்ணு, உண்மை பொறுத்தவரை குழந்தை குழந்தை தானே, யார் லோகத்துல தப்பு பண்ணாம இருக்கா, நான் இப்ப ஆரம்பிக்கிட்டமா அவர் பண்ண தப்ப அப்படின்னு தாயார் கேட்டா பதில் கிடையாது பெருமாள் தப்பு, ஏன்னா எந்த சேத்தனும் தான் தப்பு பண்ணாம இந்த லோகத்துல இருக்கு, அதனால சிலதெல்லாம் பிரத்யட்சமா எல்லாருக்கும் தெரியறது, சில பேர் பண்ற தப்பு தெரியறது இல்ல, இவ்வளவுதான வித்தியாசமே தவிர தப்பு பண்ணாதவான் லோகத்துல உண்டா, அதான் இங்க எடுத்து தாயார் எப்படி காமிக்கிறாளா, நிர்தோஷ்டா ஜெகத்தின் நிர்தோஷ்டா
எப்படி பிரகிருதி சம்பந்தம் வந்துடுச்சுன்னா நிர்தோஷனா எப்படி இருப்பான் ஒருத்தன்? பிரகிருதி சம்பந்தம் தானே ஒரு தோஷத்தை உண்டு பண்றது. இந்த லோகத்துக்கு வந்துட்டு நான் ரொம்ப அப்பேற்பட்ட வம்சத்துல பிறந்தவனாக்கலாம் அப்படின்னு சொல்லி அகங்காரப்பட்ட அதுவே தோஷம் ஆயிடுறது. என்ன பாதிக்கு மேல நிறைய பேருக்கு இந்த ஆபிஜாத்திய பிரயுக்தமான கர்வம் இருக்கும். ஆபிஜாத்திய பிரயுக்தமான கர்வம் இல்லாத அபிஜாத்தாள் இருக்காள்னா அது ரொம்ப ரேர். அந்த மாதிரி கிடையாது, லோகத்துல சாமான்யமா கிடையாது. நான் வசந்த வம்சத்துல பிறந்திருக்கேன்னா வசந்த வம்சத்துல பிறந்ததுக்காக ஒரு கர்வம் இருக்கும். ஆனா வந்து வஸ்துதா அது அபேட்சிதம் கிடையாது. ஏன்னா ஏ காரணம் என்னன்னா ஏதோ கர்மாவை பண்ணத்துல பண்ணிருக்கிறதுனால தானே இந்த லோகத்திலேயே வந்து பிறக்கிறோம். பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே அமங்கலம்னு சொல்றாளே, அப்ப நான் மட்டும் என்ன பெரிய கிரேட் ஆயிடுவேன் அப்படின்னு அவள் நினைச்சு பார்க்கணும். பிறந்திருக்கோமோ இல்லையோ இந்த லோகத்துல பிறந்துட்டோமோ இல்லையோ அப்ப நாமளும் ஏதோ பண்ணிடுவோம். என்ன வாசிப்பா ரெண்டு பேருக்கும் அப்படின்னு கேட்டா ஒரு வாசியும் கிடையாது. அதனால வாசிச்சவனுக்கு வாசிக்காதவனுக்கே வாசி கிடையாது. வாசி என்ன ஒரு அர்த்தம், அப்புறம் வாசி அர்த்தம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா வாசிக்காதவனே வாசி கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் சேத்தனத்துவன ஒண்ணுதான். இதுவும் தப்பு பண்ணிருக்கு, அதுவும் அன்னைக்கு தப்பு பண்ணிட்டு, அது அன்னைக்கு பண்ணிட்டு இன்னைக்கு புண்ணிய கர்மாவை பண்ணிட்டு இருக்கான். இவன் இன்னைக்கு இப்ப பண்ணிருக்கான். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? எல்லாம் ஒண்ணுதானே. அதுக்குதான் சாதிக்கிறார் என்ன, பரமாணு கும்பலம் தான் சமுத்திரத்துல உள்ள போயிடுறது, பெரிய பெரிய மலைகள்லாம் உள்ள போயிடுறது, முழுகிறதுன்றது எல்லாம் ஒண்ணுதானே. பெரிய மலையா இருந்து முழுகிறது ரெண்டுத்துக்கும் ஒண்ணுதானே. கோமஜத்தோ அனுகுலாசேஷான்னு ஸ்தோத்திர ரத்னத்துல கேக்குற அந்த மாதிரி ஆர்கியூ பண்றா தாயார் பெருமாள் இடத்துல. நீ அவளுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டு இவனுக்கு மோட்சத்தை கொடுக்காம இருக்கிறது தப்பு அப்படின்னு ஆர்கியூமெண்ட். தாயாருடைய ஆர்குமெண்ட்டுக்கு உத்தரமே இல்லை பெருமாள் இடத்துல. சரி என்ன பண்றதுன்னு பார்த்தேன். சரி ஏதோ கைய கூப்ப சொல்லுங்க, ஒரு கை கூப்ப சொல்லுங்க எதுல அப்படின்னா. சரி அப்பாவும் அம்மாவும் அப்பாவும் அம்மாவும் பிள்ளைக்காக சண்டை போடுவான். அப்பா வந்து ஒன்னும் தரமாட்டேன் அவனுக்கு, இனிமே வாங்கி தரது இல்லை, வச்சுக்கிற வாங்கி கொடுத்த வசுவை சரியா பாத்துக்க தெரியாதவனுக்கு எதுக்கு நான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு குதிக்கிறார். இவனும் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டேன், 90% வாங்கிட்டேன், எனக்கு ஸ்கூட்டர் வேணும்னு குதிக்கிறான். அப்ப தாயார் என்ன பண்ணுவா, அம்மா என்ன பண்ணுவா, எப்படியாவது ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருவான் அந்த பையனுக்கு அப்பான்ட்ட சொல்லி, எப்படியாவது தானே கொஞ்சம் சேர்த்து வச்சதெல்லாம் எடுத்துன்னு போய் கொடுத்து எப்படியோ அந்த அந்த குழந்தை ஆசைப்படுறத பண்ணி கொடுத்துருவோம். அது அதுதான் மாதா ததசினாக, மாதாவனுடைய சுவாவம் அது. பிதாவனுடைய சுவாவம் கலுஷதீகி, கதாச்சித் கலுஷதீகி. எப்பாவது என்ன, எப்பவும் அவரும் பிரீத்தியோட இருக்கிறவர் தான், ஆனா எப்பாவது ஒரு சமயம் என்ன ஆகுன்னா அவன் பண்ண பழைய தப்பெல்லாம் ஞாபகம் வந்துருத்துன்னா அவர் வந்து தண்டன தரதான் ஆயிடுவான் பெருமா. அப்ப தண்டனை ஆகிச்ச கூட நம்ம பிராட்டியை அப்ரோச் பண்ணிட்டு இருந்தோம்னா பிராட்டி அவனை எப்படியாவது நான் காப்பாத்துறேன்ட்டு அவ வாக்தானம் பண்ணிருக்கா எல்லாருமே. அதனால பெருமாளுடைய எப்படியாவது ஆர்கியூ பண்ணி அவ நம்மள சமாளிப்பா. எப்படிதான் ஆர்கியூ பண்ணுவான், அதான் கோமத்தியத்தோரனுக்குள்ளையோர் விசேஷா இத்தியாதி யுக்திகளை வச்சுட்டு என்ன ரெண்டு தான் தப்பு பண்ணிருக்கா, அவர் பண்ண தப்பெல்லாம் பழசெல்லாம் நான் எடுக்கணுமா, இன்னைக்கு வேணா அவர் பெரிய கணப்பாட்டி பழைய கணத்தெல்லாம் எடுக்கணுமா அப்படின்னு ஆரம்பிச்சாக்க நல்ல ஜென்மத்துல நல்ல ஜென்மா கிடைச்சிருக்கு, நல்ல ஞானம் கிடைச்சிருக்கு, எக்கச்சக்கமா இருக்கே. அது அடுத்தது வரப்போறது நம்மளுக்கே தெரியுமா தெரியாதே. இப்ப ஏதோ நல்லத்தினுடைய பலன் நம்மளுக்கு கிடைச்சுட்டு நல்லா இருந்துட்டு இருக்கோம், அதனால கர்வப்படலாமோனா கர்வப்படக்கூடாது. அந்த ஆபிஜாத்திய பிரயுக்தமான கர்வம் அடியோட கூடாது. இந்த வாசகநாளைய கர்வம் அடியோட கூடாது. ஏன்னா அடுத்த ஜென்மத்துல மறுபடியும் ஜென்மமே வேண்டான்ற விஷயம் வேற. ஏன்னா எப்படி இருந்தாலும் பகுனிமே வெதித்தான ஜென்மானி தவச்ச அர்ஜுனான்னு சொல்லச்சே, இந்த தடவை சரணாகதி பண்றதுனால இந்த அர்ஜுனனுக்கு மோட்சம். சரணாகதி பண்ற எண்ணமே இல்லாத எத்தனை சேத்தனர்கள் இங்க போயிட்டு இருக்கா, அவளுக்கு அடுத்த ஜென்மம் உண்டோ இல்லையோ, எப்படி இருந்தாலும் உண்டோ இல்லையோ. அதனால நீ இப்போ எத்தனையோ ஆர்குமெண்ட், தாயாருடைய ஆர்குமெண்ட். அவன் பண்ணாலும் வரசமர்ப்பணம் பண்ணான், ஆச்சாரியர் சொல்லிட்டே இருந்தார், இவன் ஸ்ரத்தையே இல்லாம சேவிச்சான் பாத்தீங்களா, வரசமர்ப்பணம் பழிச்சிடுமா அது அப்படின்னா ஏதோ ஆச்சாரியர் சொல்லிட்டார், ஆச்சாரியர் சொல்லிட்டார். எல்லாரையும் காப்பாத்துறோம் இல்லையோ, சேத்தனிடத்துல அந்த யோகியத்தை இருக்கா, சேத்தனிடத்துல யோகியத்தை இல்லைன்னா கூட அதெல்லாம் மூடி மறைச்சு ஆச்சாரியர் சொல்லிட்டாரு காப்பாத்த தெரியறதோ இல்லையோ. அப்ப நான் சொன்னேன்னு காப்பாத்துக்கோ, நானும் தானே ஒரு ஆச்சாரிய கோட்டில இருக்கேன், என்னையும் தானே ஆச்சாரிய கோட்டில வச்சிருக்கா, ஸ்ரீயனமாக ஸ்ரீதராயனமாக சொல்றாள் இல்லையோ, ஆச்சாரிய கோட்டில நானும் வரணும் இல்லையோ, அதனால நான் சொல்றேன் காப்பாத்தும். அந்த ஆச்சாரியன் சொன்னா காப்பாத்து, இந்த ஆச்சாரியை சொன்னா காப்பாத்த மாட்டேன்,
என்ன உமுக்கும் லிங்க பேதங்கள்லாம் அந்த ஸ்திரீலிங்கம் புல்லிங்கம் எல்லாம் பாக்குறானே, அதனால நீ அந்த வித்தியாசம் எல்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு ஸ்திரீ சொன்னாக்கா கேட்கறது இல்லைன்ற ஆர்குமெண்ட் தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் சொன்ன காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா சார், ஓ இங்கேயும் ஆரம்பிச்சுட்டா போல இருக்கா, ஸ்ரீவைகுண்டத்துலயும் பூலோகம் மாதிரியே ப்ராப்ளம் வந்துருத்தேன்னு அவர் நினைச்சு அவர் என்ன பண்ணுவார், சரிம்மா எல்லாருக்கும் ஒரே பலன் தாம்மா, எல்லாருக்கும் ஒன்னா மோட்சத்தையே கொடுத்துடுறோம்மா அப்படின்னு இல்லையா. இப்படியாக நமக்காக ஆர்கியூ பண்றா தாயார், அதனாலதான் மாதா தபசினா, அதனாலதான் அம்மான்ற ஸ்டேஜ் நம்மளுக்கு அடைஞ்சிருக்காதவள். எப்படி ஆனால் பிதா லோகத்துல கூட பிதாவானவர் கதாசி கலிஷதீகி பதில வாக்குதானம் எல்லாம் பண்ணியிருப்பார், உனக்கு நான் இந்த வஸ்து வாங்கி தரேன் நிச்சயமா வாங்கி தரேன்னு இருப்பார். அப்புறம் கொஞ்சம் பணம் கடிக்கும், ஏதோ எதுக்காகவோ வச்சிருக்கிற பணத்தை எடுத்து எதுக்காகவோ யூஸ் பண்றதுக்கு அவருக்கு மனசு இருக்காது. பாவம், ஐயோ நான் அந்த காரியத்துக்காக வச்சிருக்கேனே அந்த பணத்தை, இப்ப எடுத்துன்னு போயிட்டா மறுபடியும் அது சேர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுமே, அதுவரையில நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவர் பாவம் கலுஷதி, ஐயோ இந்த இந்த இதுக்கு இதுக்கு இன்னும் பூர்வ கர்மாவானது இது முடிகிற வரையில் இருந்த இந்த இதுதானே அனுபவிக்கணும், கர்மா சித்தாந்தத்தை நம்ம மாத்த முடியாது, அடுத்தது நல்ல கர்மா வருதே அது கொஞ்சம் பலன் தரச்சா சத்கதி கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அப்ப கிரியேட் பண்ணலாமேன்னு கொஞ்ச நாள் பொறுத்துக்கலாம்னாக்க தாயார் விடுறதில்லை. தாயார் என்ன பண்றா, எப்படியோ எதையோ சொல்லி அந்த அவனுக்கு மோட்சத்தை வாங்கி கொடுத்துருக்கான். அதனால மாதா தாதசினகான்ற எப்படி எப்படிதான் பெருமாள் அட்ஜஸ்ட் பண்றான்னா, கிமேதத்து என்ன சுவாமின் நீ என்ன காரியம் பண்ற அப்படின்னு ஒரே கேள்வி, அதான் தனியா ஒரு கேள்வியா மாத்திட்டு அப்புறம் கிமேதத்து அது வந்து கேட்கச்சே இந்த கிமேதத்துன்னு எல்லாம் ஸ்ரத்தையெல்லாம் கேட்க முடியாது, என்ன கிமேதத்து அப்படின்னு நான் கேட்பாத, கிமேதத்து அப்படிதான் கேட்க முடியும், என்ன சுவாமின் என்ன பண்ற அப்படிதான் கேட்க முடியும், என்ன பண்ற சுவாமின் அப்படியா கேட்பா. அதனால கிமேத்தத்துல ஸ்ட்ரெஸ் இருக்கு, தாயாருக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் அதே கிமேத்தத்துல வந்து தாயாருக்கு ஏற்கனவே ஸ்ட்ரெஸ் என்னன்னா, என்ன சுவாமி ஒரு கொஞ்சம் ஒரு சேத்துல நான் காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையா அப்படின்னு கேட்கணும் அவரை, ஏன்னா கிமேத்தத்து அப்படின்னு ஸ்ட்ரெஸ்ஸோட கேட்கறேன். அந்த இடத்துல ஒரு ஒரு எம்சசைஸ் இருக்குன்னா ஸ்ட்ரெஸ் ரெண்டு அர்த்தம், எம்சசைஸ்னு ஒரு அர்த்தம் அவளுக்கு பாவம் காப்பாத்துல என்ன ஒரு சேத்துல நான் காப்பாத்துல என்ன தன்னுடைய தான் பண்ணி பண்ணியிருக்க பிரதிஜை போயிடும், அதனால ஸ்ட்ரெஸ் இருக்கு அவளுக்கு, மானசிகமான ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு, அதனால வேர்ட்ஸ்ல அதை எம்பசைஸ் பண்றா கிமேட்டது அப்படின்னு ஒரு இடத்துல. அப்புறம் நிர்தோஷத்தகா, யாரு இந்த லோகத்துல நிர்தோஷம், யாருக்கு நீ மோஷம் கொடுத்துடுறேன்னு பாக்குறேன் நான் அப்படின்னா யாருக்குமே கொடுக்க முடியாது. பெரும்பாலும் மறுநாள்ல இருந்து உனக்கு எப்படி ஒரு தாயன் முடிஞ்சுடுறது பாக்கலாம் அப்படின்றா, என்ன அவன் பாவம் பெருமாளே ரங்கநாதரே 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 அவருக்கு தாயன் கொடுக்க கூடாதுன்றா, பெருமாள் இடத்துல வேண்டிக்கிறான். அந்த மாதிரி என்ன கூடாது கூடாது வேண்டிட்டாலும் பெருமாள் எப்ப திருப்ப பண்றாரோ அப்ப யாரால என்ன அவனுக்கு தாயன் உயரத்தை நிறுத்த முடியுமானா, முடியாது. அந்த மாதிரியா தாயார் அதை நடுவுல தடுத்து நீ எப்படி இன்னொருத்தருக்க வேண்டாம்னு சொல்லலான்னு, அப்புறம் அவனுக்கு யாருன்னா மோட்சத்தை தடுக்கிறவா இல்லையா லோகத்துல இருந்தா அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறதே கஷ்டமாயிடும். ஏன்னா லோகத்துல ஆச்சாரியால் எதுக்குடா வசந்த குணவானான ஆச்சாரியரா இருக்கணும், பக்ஷபாதம் தெரிய பக்ஷபாத அனபிஜம்னு பெருமாளுக்கே சொல்றாரு, பக்ஷபாதம் தெரியாது உண்மையிலேயே பெருமாளுக்கு, ஆனா அதுக்குதான் என்ன சொல்றாரு எப்போ அப்படி இருக்காருன்னு இல்ல கதாச்சி கலுஷதி, ஏன்னா சர்வஜ்யோ இவன் பண்றது தப்பு மொத்தம் தெரியுது, ஒரு லெவலுக்கு அவரும் பாவம் இதெல்லாம் மன்னிச்சு விட்டுலான்னு பாக்குறாரு, ஆனா மன்னிச்சு விடவும் முடியாத சில பாப்பங்கள் வரைச்சதான் அவருக்கு வந்து இது இந்த சேத்திரனுக்கு மோட்சத்தை கொடுக்கணுமான்னு ஒரு தோன்றது, அந்த கலுஷதியானது வருது. மழை காலத்துல மட்டும் எப்படி அது ஆறு வந்து கலங்கி இருக்கும் அந்த மாதிரியாக இவனுடைய பாபத்தை நினைக்கச்சு அவர் கொஞ்சம் கலங்குறார். ஆனாலும் அதுக்கப்புறம் உபாயி விஸ்மாரிய இந்த மாதிரியான உபாயங்கள் கிமேத்தத்து கைக நிர்தோஷா ஜெகதி, யார் தான் இந்த லோகத்தை பண்றது இல்லை அப்படிலாம் ஒரு அன்னைக்கு அவன் பண்ணா நீ காக்காசுரன் பண்ணதை விடவா பெரிய தப்பு, அன்னைக்கு அவனையே ரட்சிச்சிடா நீ இல்லையா, ஏதோ ஒரு வியாஜத்தை எதிர்பார்த்து அவன் வந்து கீழே வந்து விழுதான்னுட்டு அவன் சேவிக்கிறான்னு நினைச்சு நீ காப்பாத்தினா, சோனத்தை எதிர்பார்த்து காப்பாத்துறதே அந்த மாதிரி நான் இதுகளெல்லாம் பாவம் பரிசாப்பணம் பண்ண வச்சிருக்கேன் ஆச்சாரியார் மூலமா, அதனால இவளை காப்பாத்துல என்ன உங்களுக்கு சரணாகத ரட்சகன்ற பேர் போயிடும் இல்லையா, நான் தானே இத்தனை நாள் உங்களுடைய பேரை காப்பாத்துறதுக்காகவே இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு இருக்கேன், உங்க பேரை நீர் காப்பாத்திக்கணும்னா காப்பாத்திக்கணும் இல்லைன்னா விட்டுடும் எனக்கு இன்மை என்ன வந்து கேட்கக்கூடாது அப்படின்னா, சரி பெருமாள் பயந்துருவார் அவசியம் காப்பாத்துறமான்ற அப்படி உபாயி விஸ்மாரிய எவ்வளவு எவ்வளவு கிரகத்தாசிரமத்துல அனுபவம் இருந்தா அதெல்லாம் சொல்ல முடியும் பாருங்க, உபாயி விஸ்மாரிய ஏதோ உபாயங்களா இருக்கும், உச்சிதைஹி உபாயி அனுச்சிதமான உபாயம் இல்ல உச்சிதைஹி உபாயி, ஏன்னா விதண்டாவாதம் பண்ணக்கூடாது பெருமாளோட,
யார் அப்புறம் வித்தண்டாவாதம் பண்ணாக்கா தாயார் அன்னைக்கு நீ அவனை வித்தண்டாவாதத்துல காப்பாத்தினிய, அந்த மாதிரி நீ எல்லாரையும் வித்தண்டாவாதம் பண்ணி காப்பாத்தாத இனிமே அப்படின்னு ஒரு ரூல் போட்டுருவார். அதனால என்ன பண்ணார், வித்தண்டாவாதம் பண்ணி காப்பாத்தக்கூடாது, நியாயமான வாதம் பண்ணாதான் நான் காப்பாற்றுறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு ஒரு கிளாஸ் போடுவார் அவர். அதனால என்ன பண்றது, உச்சிதைஹி உபாயைஹி விஸ்மாரிய, உச்சிதமான உபாயங்களால அதெல்லாம் மறக்க வைத்து, பெருமாள் பெருமாளுக்கு மனசுல இருந்து அதை நீக்க வைக்கணும். ஏதோ ஒன்று இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல அதேனே பாடசாலையில வாசிக்கிச்ச நிறைய குறும்புகள், திருக்குழந்தை ஆண்டவன் எழுந்திருந்த சமயத்துல எல்லாரும் போய் அன்னன்னைக்கு இப்ப யார் யார் என்னென்ன பண்றான்றத திருக்குழந்தை ஆண்டவன் ஒப்பிச்சுடுவான். எங்களுக்குலாம் தெரியாது பாவம் அந்த சமயத்துல. ஏன்னா ஆண்டவன் பரமகிருப்பையோட எழுந்துள்ளையா இருக்கும், எப்பவுமே எந்த வித்தியாசத்திலயும் அவருக்கு வித்தியாசம் கிடையாது. ஆஹ், இங்கேருந்து போய் சொல்றவா, நடக்கிறத நடக்கிறபடி சொல்லணும், அதுவும் அபேட்சிதமா இருக்கும் ஆண்டவனுக்கு. இவன் இன்னைக்கு வந்து தலிகள் சரியா இல்லைன்ட்டு சண்டை போட்டான், ஆக ஒருத்தர் போய் சொல்லுவா ஒருத்தரை பத்தி. ஆஹ், வந்து இன்னைக்கு வந்து கரண்ட் போயிட்டு இந்த கரண்ட் போனதுக்கு விஜயராவன் தான் காரணம், அதே அண்ணா ஒருத்தர் போய் சொல்லிடுவோம், காரணமா இருக்கலாம் நம்ம, அதை போயிட்டு சொல்லிடுவான். அப்புறம் ஆண்டவன் மனசுல ஒரு கலுஷதீகின்னு அது பத்தியாயம் அந்த மாதிரிலாம் பண்றான் அப்படின்னு தோணதான் தோணும். அதனால என்ன ஆகும் அப்படின்னாக்க, அவருக்கு எப்பாவது மறுபடியும் பாக்கச்ச பத்தியா இந்த துஷ்டன் தெரியுமா சொல்லுவேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாமே. அதை எப்படிலாம் தோக்கடிக்கிறதுன்னா, அவருக்கு போச்சு நன்னா கைங்கரியம் எல்லாம் நல்லா பண்ணிட்டு ஆசிரமத்துல ஒரு தடவை நாலு தடவை சேவிச்சுட்டு, நாலு தடவை எட்டு தடவையா சேவிச்சுட்டு வந்தோம்னாக்க, சரி பத்தியா பையன் வந்து எட்டு தடவை சேவிச்சிட்டாரு, என்ன என்னதான் இருந்தாலும் சேவிச்சான் சொல்லுவோம் என்ன அப்படின்ட்டு அவரை ஏதாவது ஒரு உபாயம் இருக்கணும், நம்ம கையில இருந்து நம்ம சைட்ல இருந்து எதனா ஒரு உபாயம் இருக்கணும். அன்னைக்கு இந்த குழந்தை வந்து எட்டு தடவை சேவிச்சான் பாரு அப்படின்னு தாயார் சொல்றதுக்கு எதனா ஒரு நம்ம நம்ம ஒரு காரியம் பண்ணிருக்கணும் அந்த இடத்துல. அந்த காக்காசுருடைய காக்காசுரன் வந்த உடனே அந்த கையை கூப்பிடா மாதிரி பண்ணா பாருங்க தாயார், அதுதான் பத்தியா பெருமாள் வந்து சேவிச்சா பத்தியா நம்ம வந்து அப்படின்னு சொல்லி தன்கிட்டயே அப்புறம் பண்ணவனையே காப்பாத்துறான். ஏன்னா நம்ம எங்கேயோ ஒரு சின்ன தப்பு பண்ணதுக்கு நம்மள அவ்வளோவா கெடுத்து விடுவோம், பரம் பண்ணவே மாட்டான். அந்த மாதிரிலாம் உச்சிதைஹி உபாயைஹி நம்ம பண்ணத்தான் நம்ம சொல்ல முடியும், மத்த பண்ணத்துக்கு எல்லாம் நம்ம எங்க சொல்றது. அதனால அவ்வளோவா பண்ணதுக்கு என்னதான் உபாயம், நம்மளே இந்த இடத்துல பண்ணிருக்கணும். நான் வந்து துலா காவேரி ஸ்நானம் ஒரு பத்து நாளாவது பண்ணிடுறேன், என்ன துலா காவேரிங்கிறது இல்லையா, துலா காவேரி ஸ்நானம் ஸ்ரீரங்கத்துல இருக்கச்ச ஒரு பத்து நாளாவது பண்ணிடுறேன், எல்லா பாபத்தையும் போக்கடிக்கணும் தாயாரே பெருமாளே வேண்டிட்டு ஒரு பத்து நாள் பண்ணீங்கன்னா ஒரு அது வந்து அன்னைக்கு அந்த குழந்தை துலா காவேரி ஸ்நானம் பண்ணா ஞாபகம் இருக்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பையாவது நம்ம கிரியேட் பண்ண வேண்டாமா. அதனால இதே உச்சிதைகி உபாயகின்னு சொல்லிச்சு அனுச்சிதமா நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும் நல்ல காரியம். நம்ம சேத்தனுடைய சைட்ல இருந்து இது ஒரு நாலு நல்ல காரியம் பண்ணிருக்கலாம், இன்னைக்கு நான் ஸ்ரீகுண ரத்ன கோஷம் கேட்டேன் அப்படின்னாவது, ஸ்ரீகுண ரத்ன கோஷம் விஜயராம சொன்னா நான் கேட்டேன் அப்படியாவது ஒண்ணு இருக்கணும் இல்லையா, அட்லீஸ்ட் அதையும் அது நல்லா மறுபடியும் திருப்பி திருப்பி கேட்டு மனசுல தாரணம் பண்ணிட்டு ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அது மாதிரிலாம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணா இன்னும் தயாருக்கு கிருப்பா அதிகமாகும். பத்தியா என்னை பத்தி ஸ்தோத்திரத்தை இவள் எவ்வளவு நன்னா நுற்று பண்ணி வச்சுட்டு இருக்கா பத்தியா, அண்மையம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறா பத்தியா, அப்படின்னு தயாருக்கே சந்தோஷமா இருக்கும். கஹா இஹ நிர்தோஷா ஜெகதி இதீத்வம் உச்சிதைஹி உபாயைஹி, ஏன்னா இதெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்துல இருக்கிற விஷயம்தான். நாபராஜ்யதி கிம் நாபராஜ்யதி கஹா நாபராஜ்யத்தின்னு கேட்கிறா பாரு. அந்த மாதிரியாக உச்சிதைஹி உபாயைஹி விஸ்மாரிய, ஏன்னா அப்பாவா இருக்கிறவர் அப்பாவா தான் இருப்பார், அப்பாவுக்கு அம்மா சுபாவம் வரப்போறதில்லை, அம்மாவுக்கு அப்பா சுபாவம் வரப்போறதில்லை, அவர் தண்டதரரா தான் இருப்பார், இவர் கிருபா கிருப்பையோட தான் இருப்பள். ஆனா ஒன்னே ஒன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இவர் ரெண்டு பேருக்கும் தாம்பத்தியம் அந்யோன்யமா இருக்கு. ஏன்னா இந்த தாம்பத்தியம் அந்யோன்யமா இருக்கிறதுனால நம்ம குழச்சிக்கோ, இவா ரெண்டு பேரும் சண்டையே போடுறதில்லை. ஏன்னா ரெண்டு பேருக்கும் உத்தேசத்துவம் ஜனனி பஜதோ ருஜிதோபாதிகந்தம் பிரத்யக் ரூபே ஜனனி இவையோர் ஏகசேஷித்வ யோகாவத்துன்ற ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி, இவா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மோட்சத்தை கொடுக்கறதுன்ற ஒரு பெரிய மகாயஜ்ஞத்துல இவா ரெண்டு பேரும் தீட்சித்தாளா இருக்கா, ரெண்டு பேரும் யஜமானன் யஜமானி, ரெண்டு பேருக்கும் உத்தேசியம் ஒண்ணுதான். அதனால அப்பா அம்மா ஆயிரத்துட்டு சண்டை போட்டுக்கலாம், ஆனா அந்த குழந்தைகளை காப்பாத்துற விஷயத்துல அவா ரெண்டு பேரும் ஒன்னாயிடுவோம். அதனால பிதேவத்வ பிரேயான் ஜனனி பரிபூர்ணாகசி ஜனே ஹிதாஸ்ரோதோ விருத்தியா பவதி சகதாசித் கலுஷதீஹின்ற அப்பாவுடைய சுபாவத்தை வர்ணிச்சார். என்ன பிரேயான் உன்னுடைய பிரேஹே ஜனனி பிரேயான் பரிபூர்ணாகசி ஜனே, பரிபூர்ணமா
என்ன அபராத சமஸ்தி அபராத சக்கரவர்த்தின்னு சொல்ற மாதிரியாக பரிபூர்ண பாபம் பண்ணிருக்கிற ஒரு ஜன 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 ஒருவன் விஷயத்தில் வைஷேகி சப்தமின்னு சொன்னேன், ஒருவனுடைய விஷயத்தில் ஹிதா பிதா இவ ஹிதா அப்பா மாதிரி ஹிதத்தை ஒரு தண்டனை குடிச்சுட்டா அது முடிஞ்சுடுமே அப்படின்னு பாக்குற. சரி ஒரு தண்டனை குடிச்சா அதை முடிச்சுடலாம் அப்படின்னு பாக்குறாரு அவர். ஸ்ரோத்ரே விருத்தியா, ஏன்னா அவர் மனசுல என்னடா அது இவருக்கும் மோட்சம் அவருக்கும் மோட்சம் தோன்றது. ஸ்ரோத்ரே விருத்தியா தவசிச்ச கதாச்சித் கலுஷதீஹி கிமே தத்து நிர்தோஷத்தை ஜெகதி, யாருக்கெல்லாம் தோஷம் பண்ணல அப்படி இந்த இந்த ஸ்லோகத்தை ஆண்டவன் உபன்யாசம் பண்ணிருப்பாரோ இல்லையோ, அதனால என்னையும் மன்னிச்சுடுவா. நிர்தோஷக்தா இக ஜெகதி இது இதுதான் அடைய எங்களுக்கு மதுராந்தன சுவாமி பண்ற காரியம். மதுராந்தன சுவாமி இருக்கும் போது இந்த இந்த ப்ராப்ளம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். மதுராந்த சுவாமி எங்க 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 எல்லாரையும் காப்பாத்தணுன்றதுக்காக நான் இனிமே பாடம் சொல்ல மாட்டேன், இவா அஞ்சு பேரையும் நீங்க காப்பாத்தினாதான் நான் பாடம் சொல்லுவேன் அப்படின்னு. சரி உடனே மதுராந்த சுவாமி என்ன சொல்றாரோ அந்த மாதிரி கேளுங்கோ அப்படின்னு ஆண்டவன் அங்கிருந்து அனுகிரகிச்சாரு. சரி இந்த பசங்களை எல்லாம் இனிமே எதுவும் இந்த மாதிரி பண்ணாம இருக்க சொல்லுங்கோ. அப்புறம் வந்து முதலாந்த சுவாமி சொன்னார், அதனால எல்லாரையும் எல்லாரையும் ரட்சணை பண்ணிடலாம், அதுமே இனிமே ஒன்றும் தப்பு பண்ண மாட்டாவா அப்படின்னு ஆண்டவன் அங்கேருந்து அனுகிரகிச்சாடும். சரின்ட்டு இனிமே காப்பாற்றப்பட்டோம் அப்படின்ட்டு அடுத்த நல்ல காரியத்தை கவனிக்க ஆரம்பிச்சுடுவோம் நாங்களும். அடுத்தது இந்த தப்பு பண்ணுவோம், வேற ஒரு தப்பு பண்ணுவோம், அது விஷயம் வேற. உபாயி விஸ்மாரிய சுவஜனயசி, தன்னுடைய தினமாக மாற்றிக்கொள்ள எல்லோரையும் தன்னுடைய தினம் மாதிரி சுவஜனய, ரொம்ப அழகான சப்தம், சுவஜனயசி தன்னவனாக ஆக்கிக் கொள்ளுதல் அர்த்தம். ஸ்வஜனயசி ரொம்ப எவ்வளோ ஒரு தாத்து, இந்த மாதிரி ஒரு தாத்து இதுவரை கிடையாது. இந்த நீங்க போட்டு பாத்தீங்கன்னா வெப்ல கூட ஸ்வஜனயசின்னு ஒரு பதம் இருக்கா வரம்பு இருக்கான்னு பார்த்தா இருக்காது. ஸ்வஜனம் அது அதனால அவருடைய அவரே ஒரு வியாக்கரண நடமாடும் வையாக்கரணர்னு சொல்லுவா பெட்டர். ஏன்னா கூடத்தாரோனும் அதே மாதிரி, பெட்டரும் அதே மாதிரி, வியாக்கரண விஷயங்கள்ல அவெல்லாம் நிபுணர் நிபுணர். அதாவது நார்த் இந்தியாவில எல்லா காலத்துலயும் வியாக்கரண சாஸ்திரத்துல நிபுணர் இருப்பான், ஆனா சவுத் இந்தியாவில அப்பப்ப நாலு பேர் வருவான். நம்ம லேட்டஸ்டா நம்ம நம்ம பையம்பாடி சுவாமியை தான் பார்த்துருக்கோம், ஸ்ரீவசங்காச்சார சுவாமியை தான் பார்த்துருக்கோம். ஸ்ரீவசங்காச்சார சுவாமி சமயத்துல ஸ்ரீவசங்காச்சார தான் பெரிய வையாக்கரணர், அதுக்கு முன்ன மேல்பாக்கம் நரசிம்மாச்சார சுவாமி தான் பெரிய வையாக்கரணர், அதுக்கு முன்ன பாதூர் ராகவாச்சார சுவாமி தான் பெரிய வையாக்கரணர். நம்ம நம்ம சமகாலத்துல மூணு பேர் அடியனே பார்த்திருக்கேன். பாதூர் ராஜவாச்சார சுவாமியை அப்பேற்பட்ட வையாக்கரன், அவர் நிறைய ஸ்லோகங்கள் லக்ஷ்மியை பத்தி அதான் எழுதியிருக்கார். இதெல்லாம் பிரசித்தமே ஆகாம அடையன் கூட அதெல்லாம் வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி அந்த வெப்ல போட்டிருக்கேன். பாதூர் சுவாமி எழுந்திருந்தார், அற்புதமா எழுந்திருந்தார். அதே மாதிரி அதுக்கப்புறம் மேல்பாக்க நரசிம்மாச்சார சுவாமி ஆஸ்தான, அவெல்லாம் எல்லாருமே ஆஸ்தான வித்வான். தர்மசாஸ்திரத்திலையும் அதே மாதிரி, வேதாந்த சாஸ்திரத்திலையும் அந்த மாதிரி ரேர் பர்சனாலிட்டி, ரொம்ப ரேர் பர்சனாலிட்டி. நம்ம பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாண்டிச்சேரியில ரொம்ப வருஷ காலம் கைங்கரியம் பண்ணியிருக்கேன், அப்பேற்பட்ட மகான். அதற்கு அப்புறம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னாக்க நிறைய சுவாமியே சத்துசாஸ்திர பண்டித அவரும் வையாக்கரணர். அதே மாதிரியாக நம்ம பக்கத்துல பார்த்தோம்னாக்க வையாக்கரணர் செங்குருச்சி சுவாமி, அது மாதிரி எல்லாம் சில பேர்லாம் இருந்திருக்கா. அவெல்லாம் அந்த லெவலா என்னன்னு அப்படி எனக்கு தெரியாது, நிறைய பேர் இருந்திருக்கா. அதுக்கப்புறம் நம்ம சமகாலத்துல நம்ம இப்ப லேட்டஸ்டா பார்த்ததுன்னா சிவசங்கராச்சார சுவாமி பெரிய வையாக்கரன், வெங்கடேஷ தாத்தாச்சாரி ரொம்ப பெரிய வையாக்கரனதான் உருவாயின்ட்டு 35 வயசு. அந்த மாதிரியாக நிறைய வையாக்கரனால் அப்பப்ப அப்பப்ப நம்மளுக்கு அனுகிரகிக்கிறதுக்காக வருவா. அது கூரத்தாழ்வான் சமயத்துல கூரத்தாழ்வான் பட்டரன் தான் பெரிய வையாக்கரன் ஆளுத்து லோக ஸ்வஜனயசி. இதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கணும் நீங்க, இந்த சுவாமிகள் எல்லாம் ஸ்மரிக்கிறது அது எனக்கு பாக்கியம். இவ்வளவு பேரும் நம்ம நம்ம அடையன் சமயத்திலேயே பார்த்துருக்கேன், இவாள்லாம் தண்ட சமைச்சிருக்கேன், இவாளுடைய ஞானத்தெல்லாம் பத்தி ஆழ்ந்து கவனிச்சு ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதனால அது வாசுதேவாச்சார சுவாமி, உத்தரமல்லூர் வாசுதேவாச்சார சுவாமி பெரிய வையாக்கரனர். இவாள்லாம் மதுராந்தகம் பாடசாலில் பாதூர் ராகவாச்சார சுவாமிக்கு அப்புறம் அவர் தான் பெரிய வையாக்கரனரா இருந்தார், நிறைய பேர் தயார் பண்ணார். இவா எல்லாரையும் ஸ்மரிச்சுட்டே ஆகணும் அப்படியே. அதனால ஸ்வஜனயசி இந்த சப்தம் வந்தவனே அப்படி எனக்கு எல்லா வையாக்கரனாலும் அப்படியே ஒரு தடவை ஞாபகம் வந்துட்டான். ஸ்வஜனயசி தன்னுடைய தினமாக ஆக்கிக் கொள்ளுதல் என்ற அர்த்தத்துல அதையே வர்ணாக்கிறார் பாருங்க. ஸ்வத்யஜனா ஸ்வஜனா அதையே வர்ணாக்கினா ஸ்வஜனயசி. அதனாலதான் மாதா நகா அவர் அப்பா இது அம்மாமா
ஏ ஜனனின்னு சொன்னனே அது சரியா போச்சு பத்தியா, உனக்கு தானே அம்மா சுபாவம் இருக்கு, அம்மா தானே எப்பவும் காப்பாற்றுவாள், அப்பா அடிச்சுடுவாரே, மார்க் கம்மியா வேணும்யா, நேர ஆத்துக்கிற வந்த உடனே என்ன மார்க் அப்படின்னு கேட்கறவெல்லாம் உண்டு. இன்னைக்கு பாட்டு சரியா பாடினாலும் இல்லைன்னா அடிச்சுடுவார். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவால காப்பாத்தல் தான் அம்மாக்கள் தான். ஐயோ வந்த உடனே சொல்லக்கூடாது, வந்த உடனே அவருக்கு எதனா ஒரு பாலாவது கொடுத்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டாட்டு சாயங்க ராத்திரி சொல்லலாம் மெதுவா, பாலுலேருந்து வந்த உடனே சொல்லிடாதீங்க ஒரு மாமியாரையும் ஒரு வசு வசுட்டு தானும் அந்த குழந்தைய காப்பாத்துவாள். அப்படி அம்மாவுடைய சுபாவம் தான், அப்பாவுடைய சுபாவம் வந்த உடனே அடிக்கிறது தான். இப்படிதான் லோகத்துல நிறைய பேரை பார்த்துருக்கு. சரி, இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை மறுபடியும் சொல்றேன், எத்தனையோ விற்த்தாந்தங்கள் ஞாபகம் வரத்துனால ஒவ்வொரு ஆண்கள்ல கவனிச்சதெல்லாம் ஞாபகம் வரத்துனால சொல்லிட்டேன். இதை கேட்கிறவா யாருன்னா ஒருத்தர் என்னுடைய ரிலேட்டிவ்ல இருந்தா யார் அடிச்சா யார் எதுக்காக அடிச்சா எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துடும். பிதேவத்தேயாஞ்சனி பரிபூர்ணாதிஜனே சிதாஸ்ரதோ கதாசித் கலுஷதி கிமே தத்து நிர்தோஷாத் அனுஷ்டிக்காம இருக்க முடியும் நம்ம. அதுக்காக நம்ம நம்மளையே நம்ம, ஏன்னா இந்த லோகத்துல யாருதான் தப்பு பண்ணலன்ற கிரமம் எல்லாருக்கும் தானே உண்டு. நம்ம தப்பு பண்ணாதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, அதனால தப்பு பண்ணிருந்தோம்னா அதை வந்து இந்த மாதிரி சமயத்துல தாயாரிடத்துல தானே விஞ்ஞாபனம் பண்ண முடியும் நம்மளால. அதனால தாயாரிடத்து சொல்லச்சா எல்லா நம்ம தப்பெல்லாம் மனசுக்குள்ள ஓட்டி காமிச்சு இவ்வளவுல இருந்து காப்பாத்துமா, என்ன பண்ணுவா குஜராத்ல ஒரு வழக்கம் அது நினைச்சிருந்தேன் இல்லையா அந்த விஷயத்த. இந்த பக்கத்துல வந்து நர்மதா நதியெல்லாம் இருக்க மாதிரி மஹிசாகர்னு ஒரு நதி பரோடாக்கு பக்கத்துல, இந்த மஹிசாகர் நதியில போய் தீர்த்தம் ஆடிட்டு கொஞ்சம் பைசா போட்டு வருவா இந்த பக்கத்துல இருக்கிற கிராமத்து ஜனங்கள்லாம். என்னடா இது மஹிசாகர் போயிட்டு ஒரு பர்டிகுலர் டேல போயிட்டு எல்லாமும் அம்மா அம்மான்னு சொல்லுவா, மஹி மாதா மஹி மாதான்னு அந்த மஹி சாகர் நதிய மாதான்னு தான் சொல்லுவான். அந்த மாதான்றதுனால அதுக்கு அவளுக்கு காப்பாத்துற சுபாவம் இருக்கு தாயார் மாதிரியே. என்ன இதெல்லாம் தப்பு பண்ணிருக்குங்களோ இல்லையோ அது அது மனசுல தான் தெரியும், அது அதுக்கு என்னென்ன தப்பு பண்ணிட்டு எல்லாம் மூட்டை குடிச்சு வச்சிருக்கோம். ஒரு ரூபா காயின் காயினா முடிச்சு வச்சிருக்குங்க, இந்த தப்பு பண்ணதுக்கு இந்த தப்பு பண்ணதுக்குன்னு அப்பப்ப போட்டு வச்சு மொத்தமா ஒரு 500-1000 ரூபாய் கொண்டு போய் அந்த மஹிசாகர்ல போட்டு வந்துருங்க. அதை பொறுக்க ஒரு 10 ஜனங்கள் இருக்கும், அதுலயும் அதெல்லாம் எப்படி பொறுக்கணும் கரெக்டா தெரிஞ்சு பொறுக்கணுங்க. அந்த மாதிரி ஏன்னா அந்த மஹிசாகர் ரட்சிக்கிறாராம், தப்பு பண்ண வர ரட்சிக்கிறதுக்குன்னே இருக்கான். அப்புறம் கொண்டு போய் அதுல போட்டு சரியாயிடுச்சுன்னு மானசிக்கமான துத்தியோட போவோம். அந்த மாதிரி நம்ம அந்த இப்ப காவேரியில பொறுத்தவரை என்னடா சரி துலா காவேரி ஸ்நானம் பண்ணி பழைய பாப்பங்கள் எல்லாம் கழிச்சுக்கிறது அப்படிங்கிட்டு அந்த மாதிரியா ஒவ்வொரு சந்தர்ப்ப விசேஷங்கள் வரைச்சு இதெல்லாம் புராணங்கள்லாம் எடுத்து சொல்றது. புராணங்கள்லாம் நம்மளுக்கு எத்தனையோ ஹித்தத்தை சொல்றது. என்ன அதுல இருந்து கண்டுபிடிச்சுதான் பரதர்ப்பணம்ன்றத வச்சிருக்கா தெரியவா, அதுக்கப்புறம் நம்மளுடைய அனுஷ்டானங்கள் நன்னா இருக்கணும்னு வச்சிருக்கா. ஏன்னா மறுபடியும் மறுபடியும் இந்த ஆறுல போய் பைசா போட்டு மறுபடியும் அடுத்த வருஷம் மறுபடியும் பாபத்தை சேர்க்கிற மாதிரி சேர்க்க கூடாதுன்றதுக்காக தான் நம்மளுக்கு நன்னா டீடைலா சொல்லி கொடுக்கறதுக்காக. சரி உங்களுக்கு இதுவரையில் பண்ண பாபங்களுக்கு பிராயசித்தம் ஆயிடுச்சு, இதுதான் லாஸ்ட், இதுக்கப்புறம் பாபங்களை புத்தி பூர்வகமா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பரதர்ப்பணம் பண்ணி வைக்கிறா. தாயாரத்திலையும் பெருமாள் நம்மளை சொல்றா, அதுக்கப்புறம் கிருத்தியம் தான் இது பெருமாளத்துல ஆர்கியூ பண்ணி நம்மள கடைசி காலத்துல காப்பாத்துறதுன்றது. அந்த கடைசி வரையே ஆர்கியூ பண்றான் தாயார் நம்மளோட. இது இவன் என்ன பண்ணா அதுக்குதான் வேஸ்பேட்ல சாதிக்கிறான். வியாஜதோ வாசபாஜம் துரிசிதானாம் துயமானா தயேத்வம் கரண விலய காலே காந்திசீக ஸ்மிருதினாம் ஸ்மரயசி பகுலீலம் மாதவம் சாவதானா. என்ன பண்ணிடுறான் இந்த பையன், இந்த கொஞ்ச நாள் அந்த திருப்பதியில ஆபீசரா இருக்கும்போது அங்க ஒரு டியூட்டி போட்டா ஒரு 4 நாளைக்கு, அந்த 4 நாளைக்கு அந்த அங்க போயிட்டு இருந்துட்டு ஏதோ ஒரு மடத்துல கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பிரசாதத்தை சாப்பிட்டு தீர்த்தம் வாங்கிட்டு பிரசாதத்தை சாப்பிட்டு இருந்துட்டு போயிட்டான். அவனுக்கு போயிட்டான், மறுபடியும் அவனுக்கு அந்திம காலம் வந்தது. தாயார் என்ன பண்றாளாம், அந்த தயாதேவி என்ன பண்றாளாம், தயாதேவின்னா யாரோ வண்ண தாயாருடைய இன்னொரு சுரூபம் தானே. அந்த தயாதேவி என்ன பண்றா, இவன் கரண விலைய காலே இவனுடைய இந்திரியங்கள்லாம் லயிக்கிற சமயத்துல நஷ்டமாற சமயத்துல இந்திரியங்கள்லாம் காரியம் பண்ணாத சமயத்துல காந்த ஸ்மிருதிகள்லாம் காந்த ஓடுறது, என்ன ஸ்மரணமே வரமாட்டேன்ட்டு ஸ்மரணங்கள்லாம் நினைச்சு பார்த்தா கூட வராத ஓடுறது. அப்படி ஓடுற சமயத்துல
இவன் வந்து பெருமாள் நினைமா ஒரு தடவை, நீ அன்னைக்குதான் வந்து இங்க இருந்துட்டு போனியோ இல்லையோ, பெருமாள் அந்த ஒரு வியாஜத்தை வச்சு காப்பாத்திட்டு வர உடனே ஒரே ஒரு தடவை பெருமாள் நினைமா நாராயணா சொல்லுமா அப்படின்னு இந்த சேத்தனனை எப்படியாவது பகவன் நாமத்தை ஸ்மரணம் பண்ண வச்சு, சொல்லலைன்னா கூட வாக்கால சொல்லதான் முடியல வாய் குழறதுன்னா கூட ஒரு தடவை ஸ்மரணம் பண்ணி வச்சு சொல்லணும் கூட அவசியம் இல்லை. ஸ்மரயசி ஸ்மரயசி பகுலீல மாதவம் சாவதானா பகுலீலம் மாதவன் ஸ்மரயசி, அப்படிப்பட்ட மாதவனை ஸ்மரிக்க வைக்கிறாய். என்ன ஒரு தடவை ஸ்மரிச்சுனாக்க என்ன சரி மோட்சம் கிடைச்சிருப்பா அப்படின்னு என்ன பண்ண சதத்துக்கு போய் உட்காரும். சதஸ்ல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு சம்பாவனை வாங்குறதுன்னு ஒரு கிரமம், சரி விஷயங்கள்லாம் சொல்லாதே சம்பாவனை வாங்குறதுன்னு இன்னொரு கிரமம். இல்ல போன தடவை தான் சொல்லியிருக்கோம், நல்லாவே சொல்றவன்னு தெரியும் எல்லாருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்கோ. விஜயராகவன் வந்திருக்கான், ஏன்னா அர்ஜென்டா ஊருக்கு போகணுமா, அப்படின்னா போட்டுமே இங்க எதுக்கு வந்தான் இப்போ அப்படின்னு திடீர்னு ஐஷங்கர், இல்ல 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 இவன் போன தடவை சதஸ்ல ரொம்ப நல்லா சொன்னானே இங்க கூட ஐஷங்கர் ரொம்ப சந்தோஷப்பட்டாச்சே ஆடி அப்படியா சரி சம்பாவனை கொடுத்தனு அப்படின்ட்டு அந்த மாதிரி பகுலீலம்மா அந்த இதெல்லாம் ஸ்ரீகாரிய சுவாமி அந்த காலத்துல அது எனக்கு ஆயிஷங்கரண்ட தனியா சொல்லி உடனே போகணும் அதனால இவனுக்கு வண்டி சம்பாவனை பண்ணிடலாம்னு சொல்லி அதெல்லாம் வாங்கி கொடுத்த காலங்கள்லாம் உண்டு. அந்த அந்த மாதிரி அது ஸ்ரீகாரியம்ன்ற ஸ்ரீகாரியம் லக்ஷ்மியினுடைய காரியம் அதுதான் பண்ற போல இருக்கு. நான் ஸ்ரீகாரிய சப்தத்துக்கு அன்னைக்கு அவருக்கு வேற ஒரு உபபாதனம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்பதான் புரியுறது ஸ்ரீகாரியம் தான் என்ன அர்த்தம், ஸ்ரீ பண்ற காரியத்தை நீரும் பண்ற அப்படின்ட்டு அவருக்கு ஞாபகப்படுத்த வச்சு அது எனக்கு சம்பாவனையை கொடுத்த பிறவே அதுதான் விஷயம் அப்படின்னு ஸ்ரீகாரிய சப்தத்துக்கு ஒரு அர்த்தம். சரி அப்படியாக உபாயி விஸ்மாரிய ஸ்வஜனயசி மாதா ததசினா, அதனாலதான் நீ அம்மாவாக இருக்கிறாய் என்று அண்ணன் எப்படி சொல்றோ சொல்லிட்டு பரிபூர்ணாகசி ஜனி கருஷதீஹி ஸ்ரோதவத்தினா வெள்ளப்பெருக்கின் காரணமா நல்ல வெள்ளம் வந்ததுன்னா எப்படி கொஞ்சம் ஜலம் மங்களா இருக்குமோ கலங்கலா இருக்குமோ அந்த மாதிரி கலங்கலாயிருக்கான் பெருமாள். என்னடா பண்ணலாம் இவனை, இவன் இது வேற லக்ஷ்மி வேற மெபிள் வேற கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாளே, இவ வேற கூட்டினு வந்துட்டாளே பக்கத்திலேயே இருக்காளே என்ன பண்ணலாம்னு யோஜனை பண்ற சமயத்துல பவதிச்ச ஏத்தத்து பவதிச்ச கலுஷதீகி பவதிச்ச அவன் என்ன பண்ற கொச்சித்து கதாச்சு கலுஷதீகி பவதிச்ச கலுஷதீயாவும் ஆயிடுவார் பாவம், ஏன்னா மனுஷன் தான் அது நம்ம லோகத்துல இருக்கோம் என்ன சொல்றோம் என்னன்னாலும் மனுஷர் தானேன்னு சொல்றோம் என்னன்னாலும் பெருமாள் தானேன்னு சொல்ல முடியாது, நம்ம பெருமாளே கலங்கிடுறாரு சமயத்துல, ஏன்னா என்னாலும் அவரு மனுஷர் தானேன்னு சொல்ல முடியாது. பாருங்க நம்ம லோகத்துல என்ன பாவம் அவரும் மனுஷர் தானே அப்படின்னு தெளிவாக எல்லாம் கூட ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் அவர் பாவம் அழுதுட்டார். அவன் என்ன சொல்றான் ரகுவம்சத்துல ரொம்ப அற்புதமான ஒரு பிரகடனத்துல சொல்லும் சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். ராமர் ராமர் அழ ஆரம்பிச்சிட்டார், சீதையை பிரிஞ்ச ராமர் அழ ஆரம்பிச்சிட்டார், என்னதான் இருந்தாலும் அவரும் மனுஷரா அவதரிச்சிருக்காரு இல்லையா அப்படின்னு சாதிக்கிறார். என்ன எவ்வளவுதான் கடினமா வச்சிருந்தாலும் மனச இது வந்து இந்துமதி, இந்துமதி போயிட்ட உடனே அவன் அங்க சொல்றான் அபி அபிதப்தமயோபி மார்தவம் பஜதே கைவகதா சரீரிஷு அப்படின்றான். என்னன்னா நல்ல காட்சியா இருந்தே வந்து இரும்பு கடினமானது, இரும்ப வளைக்க முடியுமா முடியாது கையால, ஆனா அபிதத்தம் அதை நல்லா பாபம் பண்ணாக்க குழு அதை வந்து காய்ச்சினாக்க பழுக்க 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 காய்ச்சினாக்க அதுவே விளையறதே. என்ன அபிதப்தம் அயோபி மார்தவம் பஜத்தே கைவகதா சதீஷு, இந்த சாதாரண மனுஷன் விஷயத்துல உருகாமையா இருப்பான் அவன், அவன் பாவம் ரொம்ப அழுதான் அப்படின்னு விலலாப சபாஷ்பகங்கதம். உங்களுக்கு ஸ்லோகம் சொல்லணும்னு பாக்குறேன், முதல்ல ஞாபகம் வந்துடுச்சு விலலாப சபாஷ்பகம் கதம் விலலாப சபாஷ்பகம் கதம் விலலாப சபாஷ்பகம் கதம். இந்த இந்துமதி போயிட்ட உடனே அவன் பாவம் இந்த தசரதனுடைய அப்பா அஜன் இந்துமதி அம்மா நாரதனுடைய வீணையிலேருந்து போன அந்த மாலையானது அவன் மார்பில் விழுந்து அவன் மடியில படுத்துட்டு இருக்கா பாவம் தோட்டத்துல, அப்பதான் ஏகாந்தமா இருந்திருக்கா. அப்போ அழகான் பாத்தியா இப்போ உன்னுடைய முகத்துல நெற்றி வேர்வை கூட போல அதுக்குள்ளேயும் நீ போயிட்டியம்மா அப்படின்றான். ரொம்ப அந்த அழகு கத்து கொடுக்குறான் நெட்ல காளிதாஸ் அபிதத்த மயோபி மார்தவம் பஜதி, ரொம்ப உருக்கினா ரொம்ப சுட பண்ணாக்க இருந்தே மெதுவாருது
இது மனுஷன் தானே பாவம்ன்றோம். அந்த மாதிரி பெருமாள் என்னதான் நம்ம பாப்பங்களெல்லாம் அவர் நல்லிபை பண்ற சாமர்த்தியம் இருக்குன்னா கூட பாவம் அவரும் பெருமாள் தானே பாவம். அவருக்கு அவருக்குன்னு ஒரு ஹைனஸ் உண்டோ இல்லையோ, அந்த ஹைனஸையும் மீறி நம்மளுடைய ஷைனஸையும் நம்ம தாயார் நம்மளுடைய ஷைனஸை காமிக்காம இருக்கோம். நம்ம இவ்வளவு தூரம் தப்பு பண்ணி கூட ஒரு ஷைனஸ் இல்லாத எனக்கு வேண்டாம், எனக்கு நான் பண்ற தப்பு மோட்சம் வேண்டாம், அடுத்த ஜென்மத்துல நிறைய நல்ல காரியம் பண்ணிட்டு மோட்சத்துக்கு போனா போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்களே, இந்த சேத்தனை நினைச்சுக்கிறது இல்ல. அப்படியே ஷைனஸ் இல்லாம இருக்கான் அவர், பாவம் ஹைனஸ் இல்லாம ஆயிடுற என்ன, தன்னுடைய ஹைனஸை விட்டுட்டுதான் அவரும் பாவம். பெருமாள் தானே, இப்ப பாருங்க, இப்ப புரியல பாருங்க, சாதாரண மனுஷன் தானே, அவனுக்கும் மனசுல கஷ்டம் இருக்கும் இல்லையோன்னு இங்க சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ அவர் பெருமாள் தானே, அவருக்கு பாவம் மனசுல இவ்வளவு பெரிய நான் மனுஷன், நான் இவ்வளவு இந்த தப்பு பண்ணவனுக்கெல்லாம் நான் கொடுக்க வேண்டியதா இருக்கு மோட்சத்தை அப்படின்னு நினைக்க கூடுமோ இல்லையோ அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா பாவம் அவரும் பெருமாள் தானே பாவம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அந்த லெவல் தான் நம்புது. ஆனாலும் தாயார் என்ன பண்றா, நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்கோ, நம்ம சிருஷ்டி எதுக்கு பண்ணும், நம்ம சிருஷ்டி பண்ணதே இந்த சேத்தனங்களை தான் எப்படியாவது நம்ம கையில கொண்டு வந்துடணும்ட்டு தானே பண்ணிருக்கோம். பிரகிரு எல்லாத்தோடையும் லைச்ச அந்த சேத்தனைகளை பார்த்து கரணக்கலை பிரதானம் பண்ணதே, அப்ப என்ன உத்தேசமா இருந்தது, அந்த உத்தேச பூர்த்தியை மறந்துட்டீரே, மறுபடியும் மறுபடியும் மாறுறது நான் எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது, நீ தானே எனக்கு வராக காலத்துல உபதேசம் பண்ணீர், என்ன அதை இதை காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவர் பாவம் சுரோதோவிருத்தியா கலுஷித கலுஷதீஹி கதாசித் பவதிச்ச, அவர் பாவம் எத்தனை பாவம் அதுகளையும் மழை காலம் முடிஞ்சதுன்னா கலங்கள்லாம் போய் கீழே வரையில் அடியில் இருக்கிற பாத்திரம் கூட தெரியற அளவுக்கு ஆறுல ஜலமானது ரொம்ப நன்னா ஆயிடும், சொச்சமாயிடும். அந்த மாதிரி பெரும்பாலும் சொச்சதியா ஆயிடுறார். அப்புறம் எல்லாருக்கும் மோட்சம்னு இடுறார் ராமானுஜர் சொன்னா, எல்லாருக்கும் மோட்சம்னு எப்படா சாச்சார்னா, லக்ஷ்மியினுடைய கிருப்பை கரைச்சது இந்த சம்பிரதாயத்துக்கு ஸ்ரீ சம்பிரதாயம்னு இதுக்கு பேரு, லக்ஷ்மி மூலகமான சம்பிரதாயம் இது. ராமானுஜானாம் சரணி ரமாதஹா கௌரி பதேர் விஷ்ணுமதானுகானாம் அப்படின்னு ஒரு பண்ணி வச்சிருக்கா. அதுல நம்ம சம்பிரதாயத்துக்கு ஸ்ரீ சம்பிரதாயம் சொன்னாதான் எல்லாத்துலயும் ஸ்ரீமதே ராமானுஜான ஸ்ரீ ஸ்ரீமதே நிகமாந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்ரீ இல்லாம நம்ம சம்பிரதாயம் ஸ்ரீ வைஷ்ணவாள் ஸ்ரீ வைஷ்ணவ சரியா புஸ்தகத்துக்கு அதுனா அதுதான் ஒரு சொன்னேன், எத்வா ஸ்ரீம ஸ்ரீ சீதித்ய அபேதேனவா எத்வா ஸ்ரீமதி தீதிருஷேன வசதா தேவி பிரதானத்துல இருக்கிற எல்லா நல்ல வஸ்துக்களும் ஸ்ரீய ஸ்ரீயோட சேர்த்தோ இல்ல ஸ்ரீமத்துன்னு சேர்த்தோ, அப்படிதான் ஸ்ரீமத் ராமாயணம் தான் சொல்றோம், ஸ்ரீ பாகவதம்னு சொல்றோம், ஸ்ரீய ஸ்ரீமத்தோ இல்லாம ஒரு வஸ்துவ நல்ல வஸ்துவ நம்ம சொல்றதில்லை அப்படின்ற சம்பிரதாயம் ஸ்ரீமூலகமான சம்பிரதாயம். அதனால்தான் நம்ம ஸ்ரீயனமாக ஸ்ரீதராயனமாக கடைசியில முடிக்கச்ச கூட ஸ்ரீயையும் ஆச்சாரிய கொட்டியில் வச்சிருக்கோம். அப்பேற்பட்ட சம்பிரதாயத்துல தாயார் அவர் தாயாருடைய தாயார் பெருமாளுடைய ரெண்டு பேருடைய உத்தேசியம் அது, அந்த உத்தேசத்தை அடிக்கடி ஒரு தடவை ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த சேத்தனர்கள் பண்ற அட்டகாசத்துல இவ பண்ற பாபத்துல அவரே மறந்துடுறார், உத்தேசத்தையே மறக்கிற லெவலுக்கு நாம தான் பண்றோம் அவர் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல என்ன இருந்தாலும் அப்பா இல்லையா, என்ன இருந்தாலும் அப்பான்றவர் ஹிதத்தை தானே நினைப்பார் இந்த பையன், ஹிதம் பிரியம்னு ரெண்டு லோகத்துல ஹிதத்தையும் பிரியத்தையும் ரெண்டு பேரும் ஒருத்தனே பண்ண முடியாது. ஹிதம் மனோகாரிச்சு துர்லபம் வச்சகான், ஹிதமா இருந்ததுன்னா பிரியமா இருக்காது, போய் விளையாடுப்பா விளையாடுறதுக்கு தானேப்பா நம்ம பறந்துருக்கோம் அப்படின்னு சொன்னா ஹிதமா கிடையாது. வாசின்னு சொன்னா ஹிதம், ஏன்னா நன்னா வாசிக்க வேண்டிய சமயத்துல வாசிக்கணும், விளையாட வேண்டிய சமயத்துல விளையாடணும், விளையாட வேண்டிய சமயத்துல வாசிக்க உட்காந்து கூடாது, வாசிக்க வேண்டிய சமயத்துல விளையாடக்கூடாதுன்னு குழந்தைகளுக்கு சொன்னா தெரியறதா, அது பாவம் மத்தியானம் வெயில் மொத்தம் விளையாடுறது, என்ன காலங்காலத்துல 12 மணி வரை தூங்க வேண்டியது, ராத்திரிலாம் உட்காந்துட்டு விளையாட வேண்டியது, இன்டோர் கேம்ஸ் விளையாட வேண்டியது, மத்தியானம் எல்லாம் அவுட்டோர் கேம்ஸ் விளையாட வேண்டியது, இந்த லீவ்ல பசங்களை விட்டா என்னெல்லாம் பண்றா, அதுவும் இப்ப கொரோனா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஸ்கூல் இல்லைன்னு உடனே இதுகளை கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கு. இல்லைன்னா ஆத்த விட்டு வெளியில போறது இல்லைன்னா கூட்டின்றது, இப்படி லோகத்துல பசங்களை கண்ட்ரோல் பண்றது எவ்வளவு கஷ்டமா, அது மாதிரிதான் இந்த சேத்தனர்களை கண்ட்ரோல் பண்றதுக்கும் பெரும்பாலும் தயாரும் படுற கஷ்டங்கள் நம்ம படுற கஷ்டங்களை காட்டிலும் பன்மடங்கு அதிகம். அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து இதுகளை கரை சேர்க்கலான்னு பாக்குறவா ரெண்டு பேரும் பாவம், சில சில சமயத்துல அவர் பாவம் இதுகளுக்கெல்லாம் நம்ம கதவை திறந்து விடணுமா, என்ன சொன்ன சமயத்துல சொன்னபடி கேட்டதுன்னா பசங்களை ஆற்றுல கதவை திறந்து விடல, 12-1 மணிக்கு வர வேண்டியது, நாங்க கதவை திறக்க மாட்டோம், எழுந்திருக்க எழுப்பாதுன்னு சொல்லிடுவா பாருங்க, அந்த மாதிரி வைகுண்ட வாசல் திறக்காது அப்படின்னு ரொம்ப மும்மரமா இருக்கிறவரை வைகுண்ட வாசல திறப்பிச்சு வானேற வழி தந்தார் வந்தார்தாமி என்ற கணக்குல
வானையில வழி தர வச்சு அந்த பெருமாளே நம்மளெல்லாம் காப்பாத்தி அம்மாவாக தான் ஆகிவிடுகிறா ஆகிவிடுகிறா என்ற சொல்ல அந்த பாவத்தை ரொம்ப அழகா சொல்றேன். பவதிச்ச ஏதத்து கிம் இஹ ஜெகதி நிர்தோஷ்கா, கிம் இஹ ஜெகதி நிர்தோஷ்கா, ஏதத் கிம், என்ன சொன்ன நீரே இப்படி பண்றீர், நம்ம உத்தேசம் என்ன, இஹ ஜெகதி நிர்தோஷ்கா, இந்த லோகத்துல நிர்தோஷம் யாரு, அப்பனா மோட்சமே இல்லாது இல்லாத போயிடும். அவ்வளவு சாக்லேட் குருசாமின் வாங்கி வச்சார், குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு தானே வாங்கி வச்சது அன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு. அப்புறம் திடீர்னு சுகர் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும், சாப்பிடக்கூடாது அப்படின்னு பட்டாசு வாங்குறது. தீபாவளிக்கு பட்டாசு வாங்கணும்னா எல்லா ஸ்கூல்கள்லயும் எங்களுக்கெல்லாம் இப்ப சவுண்ட் இல்லாம சவுண்ட் பொல்யூஷன் சொல்லி பட்டாசே வெடிக்காதீங்கன்ட்டான். இல்ல பசங்க எதுவும் பட்டாசு வெடிக்கிறதுலயே இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுது, தீபாவளி சமயத்துல கூட பட்டாசு வெடிக்கிறதே இல்லை இப்பெல்லாம். ஏன்ன அந்த மாதிரி எதுக்கு சுவாமின்னு நம்ம உத்தேசம் என்ன, அதை காப்பாத்தாம என்ன இது பசங்க, ஜனங்கள் அப்படிதான் தப்பு தான் பண்ணுவா, நம்ம தான் காப்பாத்தணும், ஜனங்கள் தப்பு பண்ணா நம்மளுக்கு தெரியாதுன்னு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே இது. நீ தப்பு பண்ணாத பண்ணவெல்லாம் காப்பாத்திருந்தே இல்லையா இதுவரையில், எத்தனை தப்பு பண்ணவாள் நீ காப்பாத்திருக்க, நான் லிஸ்ட் சொல்லட்டோமா அப்படின்னு உச்சிதைகி உபாயகி ரெண்டு பேரை மறக்கடிக்கிறான். பெருமாளும் பழத்தை மறக்கணும், இனிமே நானும் தப்பு பண்ண மாட்டேன்னு சேத்தனனுக்கு பரம பகவத் ஸ்மரணம் பண்ணி வைக்கணும். ரெண்டு ரெண்டு விஷயம் பண்ணணும், என்ன பெருமாளுக்கு பகவத் ஸ்மரணம் பண்ணி வைக்கணும், இதுகள் ஸ்மரணமே பண்ணாத இருக்குதுகள். அப்புறம் சேதம் பெருமாள் பழைய தப்பெல்லாம் நினைக்கிறார், அவரையும் விஸ்மா விஸ்மாரி உபாயகி விஸ்மாரிய, அவரெல்லாம் அவ பெருமாளை மறைக்க வைக்கிறார், இவரால் ஸ்மரிக்க வைக்கிறார், பெருமாளை ஸ்மரிக்க வைக்கிறார். ஸ்மரயசி ஸ்மரயசி பகுலி மாதவம் சாவதானம், அதையும் எதையும் சேர்த்துட்டோம்னா இங்க ஸ்மா இங்க விஸ்மா விஸ்மாரயசி, இங்க வந்து மறைக்க வைக்கிறாய் பெருமாளை, அங்க ஸ்மரிக்க வைக்கிறாய் சேத்தன பெருமாளை. இப்படியாக ததசி மாதானம், இப்படியாக அம்மாவா இருக்கிறவோ பண்ற காரியம், அந்த குழந்தைய இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது, என்ன நான் இந்த தடவை அப்பாண்ட எப்படியோ பர்மிஷன் கொடுத்துட்டேன், அடுத்த தடவை நீ பண்ணனா எனக்கு தெரியாது, என்ன அடுத்த தடவை பண்ணாலும் இதேதான் நடக்கும், என்ன காப்பாத்திடுவாள். ஆனா சொல்றது ஒவ்வொரு தடவையும் இதேதான், இதுதான் அம்மாவுடைய சுபாவம் அப்படின்னு குழந்தைகள் புரிஞ்சுட்டுனா தப்பு பண்ணிட்டே இருந்தது. அதுவும் நம்மளும் அதே தான் பண்றோம், எப்படி இருந்தாலும் நம்மளை காப்பாத்திடுவோம், பரசார்ப்பணம் பண்ணிருக்கோம், பிரபன்னனுக்கு எந்த தோஷமும் அண்டாதுன்னு சில பேர் பிரபன்னன் அப்புறம் உத்தரகிருத்தத்துல அதனால சாதகன்றதுக்காக அதையும் மனசுல வச்சிருந்து இப்ப ரகசிய திரசாத்துல ரொம்ப அற்புதமான இந்த விஷயத்த சர்ச்சை பண்ணிட்டு இந்த ஸ்லோகத்தையே எடுத்து எடுக்கிற அவ்விடத்தில் சோ ஜீவனார்த்திகளாலே ஆசிரயிக்கப்படும் என்றும் இவர்களை உஜ்ஜீவிப்பேக்கைக்காக சர்வேஸ்வரனை ஆசிரயித்திருக்கும் என்றும் பொருளான போது, என்ன புரிஞ்சுக்கணும், தன்னுடைய உஜ்ஜீவனத்துக்காக தன்னுடைய உஜ்ஜீவனார்த்திகள் தன் ஆசிரியப்பான், தாயாரை தான் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஆசிரியப்பாள். அதே மாதிரி தாயார் பெருமாளை எதுக்கிட ஆசிரியிக்கிறாள்னா, இவர்களை உஜ்ஜீவிப்பிக்கைக்காக சர்வேஸ்வரனை ஆசிரியத்திருக்கும். இப்ப ஸ்ரீன்ற சப்தம் இருக்கு பாருங்க, ரெண்டு விதத்துல பொருந்தும், இவள் பெருமாளை ஆசிரியிப்பதனால் நம்மை காப்பாற்றுவதற்காக பெருமாளை ஆசிரியிப்பதனால் ஸ்ரீஹி, அப்புறம் இவள் சேத்தனர்களால் ஆசிரியிக்கப்படுவதாலும் ஸ்ரீ ஸ்ரீரசியத்தான் இடத்துல நம்ம இதெல்லாம் பார்த்தோம், ஆசிரியத்திற்கும் என்றும் பொருளான போது எது, இதுதான் ஸ்ரீ சப்தத்துக்கே நிர்வச்சனம். பிதேவி மாதா தல்சினஹா என்கிறபடியே இந்த ஸ்லோகத்தை எடுக்கிறாருங்க ரகசியத்திரே சாஸ்திர என்கிறபடியே, சாபராதரானவர்கள் பக்கல் ஸ்வயம் ஹிதைஷியாய் தண்டகரனான சர்வேஸ்வரனுக்கு சீற்றத்தை ஆற்றி, என சாபரா அபராதம் நிறைய பண்ணியிருக்கவாள் விஷயத்துல பக்கல் தான் அவர்கள் விஷயத்தில், ஸ்வயம் ஹிதைஷியாய் தானே பெருமாள் ஹிதைஷியாக கொஞ்சம் தண்டனை கொடுத்துட்டு காப்பாத்திடலாம்பான்னு நினைக்கச்ச, சர்வேஸ்வருடைய சீற்றத்தை ஆற்றி சர்வேஸ்வருடைய கோபத்தை தணிக்க வைத்து அவனுடைய சகஜ காருண்யம், அவனுக்கே ஒரு சகஜ காருண்யம் உண்டு, அதை வெளிப்பனை இவர்களுக்கு உஜ்ஜீவகமாகும்படி அந்த சகஜ காருண்யத்தை கிண்டல் பண்ணிவிட்டு, இல்லைன்னா இது வந்து சகஜ காருண்யம் இல்லைன்னு ஆயிடும் அப்படின்னு கிண்டல் வேற பண்ணி சகஜ காருண்யம் இவர் பண்ணி என காப்பாற்று உஜீவகம்னா காப்பாற்றுவதற்கு ஒரு கர்த்தா ஏஜென்டாக, அந்த சகஜ காரணியம் should become an agent to protect us, அந்த மாதிரி பண்ணி தாயார் மாத்ருத்வ பிரயுக்த வாத்சல்ய ஆசிரயத்தாலே, இதெல்லாம் எதனால நான் பண்றேன்னா அந்த அம்மாவா இருக்கும் தன்மை தாயாருக்கு இருக்கிறதுனால புருஷகார பூத்தையா இருக்கிற ஏற்றம் சொல்லிட்டோம் இந்த ஸ்லோகத்தில், பிதா பிதேவத்வப்ரயான் அந்த ஸ்லோகத்தில் அவிஜ்ஞாதா, அந்த அவிஜ்ஞாத அவிஜ்ஞாதான்னு பெருமாளுக்கு திருநாம், அங்கே வந்து என்னன்னா நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்காதவர் தெரிஞ்சுக்காத மாதிரி இருக்கிறது, என்ன விஸ்மாரியன்றதுக்கு அர்த்தம்,
அல்லிமலர் மகள் போக மயக்குகள் என்று என்ன என்ன அந்த போக மயக்கு தாயார் தன்னுடைய போகங்கள் மூலமாக இந்த சேத்திரர்களை சேத்திரர்களுடைய பாபத்தை அறியாமையாக பண்ணிவிடுகிறாள். சதா சர்வஜ்ஞனான ஈஸ்வரனுடைய நிகிரகாபிசந்தி நிவிற்த்தி சோ நிகிரகம் அவர் வேணா இவன் பாபங்களுக்கு அவர் நிகிரகமும் பண்ணலாம் கண்டிக்கலாம், அது இல்லாமல் பண்ணுகிறாள் தாயார். வித போகமயக்குகளாகியும் நிற்கும் அம்மான், அள்ளி மலர் மகள் போகமயக்குகளாகியும் நிற்கும் அம்மான் அங்க சாதிக்கிற. இததான் வந்து ஸ்ரீரச்சன பூஷணத்திலையும் சாதிக்கிற. உபதேசத்தாலே மீளாத போது சேத்தனனை அவளாலே திருத்தும். உபதேசம் பண்ணி எவ்வளவுதான் அந்த சேத்தனனை காப்பாற்ற முடியல, உபதேசம் நிறைய பண்ற ஆச்சாரியால் மூலமா நிறைய உபதேசங்கள் நம்மளுக்கு ரகசிய சாரம் முதலான கிரந்தங்கள் மூலமாக உபதேசம் கிடைக்கிறது. அதன் மூலமா கடைச்சி கூட அந்த சேத்தனன் திருந்தலேன்னு வச்சுக்கோங்கோ, அப்போ அவளாலே திருத்தும், தன்னுடைய கிருப்பையினாலே திருத்திடுவார். சோ ஈஸ்வரன் ஈஸ்வரன் தானும் வந்து ரொம்ப கட்டோரமா இருந்துட்டார்னு வச்சுக்கோங்க, இல்ல தண்டிச்சுதான் ஆகணும்னு, அப்போ அழகாலே திருத்தும், தன்னுடைய அழகாலே பெருமாளுக்கு தன்னுடைய அழகை காட்டி மயக்கி போக மயக்குகளாகின்ற கணத்துல அழகாலே தன்னை மயக்கி பெருமாளை மயக்கி அதன் மூலமாக திருத்தும். அவரையும் திருத்த முடியும், பெருமாளையும் கொஞ்சம் திருத்தணும், சேத்தனர்களையும் திருத்தணும். இப்படியாக அகடித்த கட்டணா சாமர்த்தியமானது இந்த தாயாருக்கு இருக்குன்றத இந்த ஸ்லோகமானது சொல்றது. நே அடுத்த ஸ்லோகத்தினுடைய சாமான்யமான அர்த்தத்தை பார்க்கலாம். நே துர்நித்ய சகாயினி ஜனனி நஸ்நாத்தும் துவத்ராத்தும் துவத்ராகதா நகா திராத்தும் லோகே த்வம் மகிமா வபோதவதிரே பிராப்தா விமர்தம் பஹு க்ளிஷ்டம் கிராவசுமாலதி மிருது பதம் விஸ்லிஷ்ய வாசோவனே ஜாதோதி கருணாம் திகஸ்து யுவயோ ஸ்வாதந்திரியமத்யங்குஷம். ரொம்ப பிரமாதமான ரகசிய உத்காட்டனம் பண்றார். தாயாருக்கும் பெருமாளுக்கும் மர்ம வேதனைன்னு சில இருக்கு. தாயாருக்கும் பெருமாளுக்கும் நிறைய வருத்தங்கள் இருக்கு, நம்மளுக்கே தெரியாது. நம்மளுக்காக அவ்வளவு சிரமப்பட்டிருக்கா இந்த சேத்தனர்கள் எல்லாம் ஜீவிக்க வைக்கணும்ன்றதுக்காக தாயாரும் பெருமாளும் படாத கஷ்டம் கிடையாது. தானே இங்க வந்து அவதரிச்சு தானே படாத மனுஷர்காய் படாதனப்பட்டு மனுஷர்காய்னு சாதிக்கிறார் பாருங்க. அந்த படாதனப்பட்டு மனுஷர்காயினுடைய வியாக்கியானம் தான் இந்த ஸ்லோகம். அப்படி சொல்லிடலாம், சுலபமா சொல்லணும். மனுஷர்காய் படாதனப்பட்டு இந்த மனுஷால காப்பாற்றணுன்றதுக்காக அவ படாதிகள் கிடையாது ராமாவதாரத்துல. அதெல்லாம் ஞாபகப்படுத்தி இங்கே இந்த ஸ்லோகத்துல பாவம் நீங்க ஆனாலும் கிருப்பைன்றது எவ்வளவுனே ஒரு அளவில்லாத கிருப்பையா, இப்படி இல்லாமா இருப்பா, இப்படி இல்லாமா இவ்வளவு கஷ்டத்தை பொறுத்துட்டு எங்களுக்காக இருப்பா அப்படின்னு, இதெல்லாம் ரொம்ப டூ மச் அப்படின்ட்டு நிந்த பண்ற பெருமாளையும் தாயாரையும் எங்களுக்காக இவ்வளவு எல்லாம் பொறுத்துக்கணுமா, ரொம்ப அதிகம் இது அத்தியங்குஷம், ஒரு அங்குஷனே இல்லாத அளவுக்கு உங்களுடைய சுவாதந்திரத்துக்கு அங்குஷமே இல்லை, அந்த தயக்கும் அங்குஷமே இல்லை. சரி ஒரு லெவல்ல சரி இவ்வளவுதான் பண்றோமே, இதுகள் இப்படியாவது பொழைச்சுட்டா பொழைச்சுக்கிட்டு ஒரு லெவல்ல விடலாம்னா விடவே இல்லையே. நீங்களாவது எவ்வளவு பாடுபட்டு இந்த சேத்தனர்களை கடைசியில காப்பாத்தணும்னு எவ்வளவு அவஸ்தப்பட்டேங்க அப்படின்னு சாதிக்கிறதாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா வசுதா நம்ம என்ன பண்ணுவோம், போறோம் நீங்க செலவழிச்சதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு நிறைய செலவழிச்சுக்கோங்க. எப்படின்னா செலவழிக்க வச்சுட்டு நன்னா செலவழிக்க வச்சுட்டு கத்துக்கும் செலவழிக்க வச்சுட்டு இந்த பொம்நாட்டிகள் கடைசியில என்ன சொல்லுவா, போறோம் அதுகளே சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும், நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ போறோம் நீங்க செலவழிச்சதெல்லாம் பசங்களுக்கு இன்னும் நம்ம அதுக்கப்புறம் 60 வயசு ஆயிடுச்சுனாக்கா இந்த ஸ்திரீகளுக்கு அப்பதான் ஆத்துக்கார ஞாபகம் வரும் மறுபடியும், என்ன கொஞ்சம் ஆத்துக்கார கொஞ்சம் நாள் கவனிக்கலாம் அப்படின்னு தோணும் பாவம். அதுவரையில் இந்த பசங்களை கவனிக்கிறதுலையும் பசங்களுக்காக உழைக்கிறதுலையும் அப்புறம் ஆத்துக்கார கண்டுக்காம இருக்கிறதுலையும் போன நாட்கள் எல்லாம் இப்போ 60 வயசு வரைச்ச ஸ்திரீகளுக்கு மறுபடியும் ஆத்துக்காரன்ற ஒரு ஆசை. அந்த மாதிரியாக தாயார் வந்து இத்தனை நாள் என்ன பண்ணா போரும்னு எல்லாருக்கும் வேண்டிய அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆச்சாரியாலும் அதே மாதிரி தானே பண்ணா, ஆச்சாரியாலும் ஒரு சேத்தனனுக்காக கொண்டு போய் அங்க நிக்க வச்சு இந்த சேத்தனனை காப்பாற்றணும் இந்த சேத்தனனை காப்பாற்றணும்னு புருஷகார பிரபத்தி பண்ணி தாயாரிடத்துல ஒரு சரணாகத்தியை பண்ணி அப்புறம் பெருமாள் இடத்துல சரணாகத்தியை பண்ணி எப்படியோ கொண்டு வந்து இந்த சேத்தனனுடைய ஏன்னா இதுல வந்து சேத்தனனுடைய பழைய தப்புகள் எல்லாத்தையும் சாட்சாத்காரம் பண்ணிட்டு இவன் பண்றிருக்க தப்புகள் எல்லாம் கணக்கு பண்ணிட்டு ஆச்சாரியால் அந்த பெருமாளையும் அதுக்கேத்த மாதிரி அவரை மிருதுவாக்கி இந்த ஒரு பரசார்ப்பணம் பண்ணி வைக்கிறதுன்றது சுலபமான காரியம் இல்லை. அந்த காரியத்தை பண்ணி வைக்கிற இந்த பெருமாள் இடத்துல கடைசியில எல்லாம் ஆனாவற்றி சொல்ற வார்த்தை என்னன்னா, இதே பட்டர் தான் ஆச்சாரியராக இருந்து என்ன சாதிக்கிறேன்னா போரும் சுவாமின் உங்களுடைய தயக்கு ஒரு அங்குஷமே இல்லாம
என்ன வேண்டிய அளவுக்கு எல்லாத்தையும் ஐசிங்கர்ந்து நிறைய வாங்கி 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 எல்லாருக்கும் கொடுத்துடுவா. இந்த பரிச்சாரக்கால் அங்க கூட இருக்கிறவா ஸ்ரீகாரியம் சுவாமி எல்லாரும் என்ன பண்ணுவான்னா, இவன் இந்த அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கான், இந்த ஊர்ல இருந்து மாலை எடுத்துன்னு வந்திருக்கான், எல்லாருக்கும் 1000 2000 எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு ரொம்ப அப்புறம் ஐஷிங்க இந்த போயிட்டு வேலை என்ன நிக்கிறது என்னடாண்ணா, ரொம்ப ஐஷிங்க ரொம்ப செலவழிச்சுட்டார், ரொம்ப நாங்கெல்லாம் ரொம்ப செலவழிச்சிட்டோம், க்ஷமிக்கணும் அப்படின்னு. அதுவே அவருக்கு ரொம்ப பெரிய மருந்து போட்ட மாதிரி இருக்கும். பாவம் கண்ட்ரோலே இல்லாம எல்லாருக்கும் வாரி 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 கொடுத்துட்டு, அதுவும் 44வது பட்ட ஐஷிங்கர் இருக்கும் போது எல்லாருக்கும் வாரி 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 கொடுப்போம். அவரு கொடுத்துட்டு என்ன பண்ணுவார், கடைசியில ஐஷிங்கர் நிறைய செலவழிச்சு ஆயிடுத்து, ஏன்னா இவாழ்ந்தெல்லாம் திருப்தி ஆனாவிட்டே சொல்ற வார்த்தை அந்த மாதிரி. இந்த ஸ்லோகம் என்னடான்னா, எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் இத்தனை நாள் பண்ணிட்டு இந்த பட்டர் இப்ப சாதிக்கிறார், உங்களுடைய சுவாசந்தம் ரொம்ப அத்தியங்குஷமா இருக்கு, வங்குஷமே இல்லாம போயிடுத்து உங்களுடைய தயைக்கு, நீங்க எவ்வளவுதான் பொறுத்துப்பீங்க பாவம் அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அது அதுக்காக நீங்க பட்ட பாடெல்லாம் என்னன்னா, ஒரு ஒரு மிருதுவான ஒரு வஸ்து புஷ்பம் மாதிரி இருக்க வேண்டிய தாயார் அந்த கிராவசு கிளிஷ்டம் அந்த கல்லுலையும் முள்ளுலையும் நடந்ததே, மாலத்தி மிருது பதம் அது மாலத்தி மாலத்தி புஷ்பம் மாதிரி ரொம்ப மிருதுவா இருக்க வேண்டிய அந்த அயோத்தியில அரண்மனையில நடமாட வேண்டிய அந்த வஸ்துவானது எல்லா இடத்துலையும் மெத்தைய விரிச்சிருக்க அந்த மெத்த மேல நடக்க வேண்டிய பட்டு மேல நடக்க வேண்டிய அந்த அழகிய பாதமானது எங்களுக்காக கிளிஷ்டம் கிராவசு பெரிய பெரிய கல்லுலையும் முள்ளுலையும் நடந்ததே. விஸ்லிஷ்ய வாசோவனே, அதுவும் வாசம் வேற எப்படி வா, அங்க வசிச்சது வேற எப்படி, பெருமாளை விட்டுட்டு தனியா வாசம் பண்ணித்தே, பெருமாளும் தாயார விட்டுட்டு வாசம் பண்ணாரே. ஜாத்தோ தி கருணாம் திகா திகஸ்து, இவங்க ரெண்டு பேருடைய கருணை கருணைக்கு ஒரு ஒரு திக்கு அப்படின்னா அர்த்தம், ஒரு திக்கா போரும் போரும் உங்க கருணை காமிச்சது போரும் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல கடிஞ்சுக்கிறார். பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு ஆச்சாரியால் கடைசியில பெருமாளிடத்துல ஐஷிங்கண்ட போய் ரொம்ப செலவழிச்சாச்சு போறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி, இன்னும் போறோம்னா இருந்தாலே கொடுக்கறதுக்கு அந்த லெவல் வந்த வந்த வந்தாட்டு என்ன பண்ணுவா, வந்து இன்னும் ஐஷிங்கண்ட இல்ல கொடுக்கறதுக்குன்னு தெரிஞ்சுட்டுருவா. அப்ப வந்து என்ன பண்ணுவா, போறும் போறோம் ஐஷிங்கர் கொடுத்தது போறோம் அப்படின்னு ஒரு ஒரு வச்சனம் ஒண்ணு சொல்லிட்டு வருவான். அந்த மாதிரி எல்லா பாபத்தையும் பிராயசித்தம் பண்ணி கழிக்க வச்சுட்டு ஏதோ ஒரு விதத்துல அவளை காப்பாத்திட்டு போரும் போரும் சுவாதந்திரம் ரொம்ப அதிகமா எடுத்துன்றது பாருங்க இந்த ஸ்லோகத்துல. இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல விஸ்தாரமா பார்க்கலாம். ஸ்லோகத்தை ஒரு தடவை வாசிக்கிறேன். நேத்துரு நித்திய சாயினி ஜனனி நஸ்திராத்தம் எங்களை காப்பாத்துறதுக்கு அல்லவாமா நீ வந்தே, லோகே தொன்மை இந்த லோகம் எப்படிதான் இருக்குன்னா உன்னுடைய மகிமை விஷயத்துல செவிடு மாதிரி இருக்கே, ஆனா நீ வந்து இங்க வந்து அவஸ்தப்பட்டியே, கிளிஷ்டம் கிராவசுமால தீ மிருது பதம் விஸ்லிஷ்ய வாசி ஜாதோதி கருணம் திகஸ்து யுவயோ ஸ்வாதந்திரியமத்யங்குஷம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஃ.